ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதானே தர்மியான தேவரின் காலை வேலைக்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். தேவரின் கடந்த ஒரு வாரமும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த வாரத்தின் முதலாவது நாளிலும் தேவரின் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும்படியான கிருபையை, பலத்தை, ஜீவனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே உம்முடைய ஜீவனை அனுப்பும்படியாக, விடுதலை அனுப்பும்படியாக, வெற்றியை உண்டு பண்ணும்படியாக, சமாதானத்தை, நிம்மதியை, ஆறுதலை, பலத்தை உண்டு பண்ணும்படியாக குமாரனாக இயேசுவை எங்களுக்காக இந்த பூமியிலே தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான தேவரீர் காலை வேளையிலும் நாங்கள் உம்முடைய பிறப்பின் பாடல்களை பாடி உம்மை துதிக்க போகிறோம். கர்த்தர், நீர் இந்த பாடல்களின் மத்தியிலே மகிமைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர், நீர் எங்கள் மத்தியிலே உம்முடைய ஞானத்தை, உம்முடைய மகிமையை, உம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் இந்த ஆராதனைக்கு கலந்து கொண்டிருக்கிற, பார்க்கிற, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுடன் நடப்பிதாவே, ஆமேன், ஆமேன். இறைவன் ஒளியா இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி எங்கும் சாற்றிடுவோம். இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்கிற இந்த பாடல்களை நாம் பாடி தேவனை நாம் ஆராதிப்போம்.
நான் மாலை மேல் ஆ இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே என்ற பாடலை பாடுவோம். சேற்றிலிருந்து நம்மை, நம்பிக்கையற்றிருந்து நம்மை, பாவத்திலிருந்து நம்மை இயேசு தம்முடைய கரங்களால் தூக்கி எடுத்தார். நம்முடைய இருதயத்தை தொட்டார், நம்முடைய எண்ணங்களை தொட்டார், நம்முடைய மனதை தொட்டார். அதனால தான் அவர் குடிக்கொண்டிருக்கிறார், அவர் ஆளுகிறார், அவரை நாம் நம்புகிறோம், அவரை விசுவாசிக்கிறோம், அவரை ஏற்றுக்கொள்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. தெய்வ தூதர்கள் பூமியிலே தோன்றி இயேசுவின் பிறப்பை குறித்து அவர்கள் முதலாவது சொன்ன செய்தி, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. யாருடைய பிறப்பு? இயேசுவின் பிறப்பு. குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரமல்ல, பூமியில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் உண்டாக்குற ஒரு சந்தோஷமாக இருக்கிறது, உண்டு பண்ணுகிற ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை பெற்றவர்களாக இந்த காலை வேளையில் கடந்து வந்திருக்கிறோம். அருமையான பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம்.
சுத்துகிறார். கழுதை போல புது வேலன் கொண்டு உயர பரந்திட செய்கிறாரே. கழுதை போல புது வேலன் கொண்டு உயர பரந்திட எல்லோரும் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே.
சொல்லுங்க, சிங்காசனம் விட்டிறங்கி என் தாழ்வில் என்னில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே, சேர்த்தி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது, தூக்கினாரே சேர்த்தி நின்று உயர்த்தினாரே கண்மால். எல்லோரும் சேர்ந்து அற்புதம். ரோமர் 5 எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அன்பு எப்படிப்பட்டது. அந்த அன்பு நல்லவர்களுக்கு காட்டப்படவில்லை, அந்த அன்பு உயர்ந்தவர்களுக்கு காட்டப்படவில்லை, அந்த அன்பு அவருக்கு சத்துருக்களும் அவருக்கு விரோதிகளும் பாவிகளும் தேவனை விட்டு பிரிந்த பகஞ்சொருகளுமாய் இருந்த நம் மீது அவர் அன்பு கூர்ந்தார். அதனாலதான் நம்ம அந்த அன்பை உணர்ந்து அந்த அன்பை தெரிந்து கொண்டு சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து உயர்த்தினாரே கண்மாலையின் மேல். வந்தது எதற்கு? அவர் கீழே இறங்கி வந்தது எதற்காக? நம்மை உயர்த்தும்படியாக, நம்முடைய வாழ்வை உயர்த்தும்படியாக, நம் வாழ்வின் தரத்தை உயர்த்தும்படியாக. இன்றைக்கும் சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கி வந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற எந்த மனிதனும், அவரை அங்கீகரிக்கிற எந்த மனிதனும், அவரை ஆராதிக்கிற எந்த மனிதனும் தான் இருக்கிற நிலையிலிருந்து அவன் இன்னும் அதிக அதிக அதிகமாய் அவன் உயருகிறான். காரணம், அவர் நமக்காக இறங்கி வந்தார் நம்மை உயர்த்தும்படியாக, நம்மை அவர் கண்மலையின் மேல் உறுதிப்படுத்தி நிறுத்தும்படியாகவே இயேசு இந்த பூமியில் வந்தார். அதனால தான் அவரை பாடி பாடுகிறோம், அதனால தான் அவருக்கு நன்றி சொல்கிறோம். தர்மியான ஆராதனை வேலையிலும் அல்லது இன்னொரு பாடலையும் பாடி தேவனுக்கு We going to give thanks to our Lord. நம்முடைய ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். Give thanks with a grateful heart. நன்றி உள்ளம் நிறைவுடன், பாதி நிறைவுடன் இல்லை, அறகுறையா இல்லை, ஆண்டவரே ஏதோ பரவாயில்ல ஏதோ அப்படி இல்லை, முழு நிறைவுடன். சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டவர்களாக இருந்தால் இயேசுவின் பிறப்பின் மூலமாக கிடைத்த நன்மை, அவர் சிலுவையில் அறையப்பட்டது, ரத்தம் சிந்தினது, மறைத்தது, அடக்கம் பண்ணப்பட்டது, உயிர் தெழுந்தது, பின்பு அவர் மீண்டும் வருவேன் என்று சொன்னது, இது இடைப்பட்ட நேரத்தில் ஆவியானவரை நமக்கு அருளி நம்மை அவருடைய ஆலயங்களாக மாற்றியிருக்கிறாரே, இவைகளை நாம் உணரும் போது நிச்சயமாக அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. தேவகுமாரன் தண்ணியை தாழ்த்தி இந்த பூமியிலே மனிதனாக வந்தாரே, அதை உணரும் போது நிச்சயமாக அவருக்கு நாம் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அதில் இந்த அருமையான காலை வேளையிலே இந்த வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு வாரத்தில் இந்த வருஷம் முடிஞ்சு போயிடும். We can't get back to this year anymore. மறுபடியும் இன்னொரு முறை நம்ம 2019 வர முடியாது, அதை தாண்டி தான் போகணும். அப்போ இதுக்குள்ளே நம்ம இந்த முடியறதுக்குள்ள நமக்கு ஒரு உணர்வு இருக்கணும்,
இந்த 2019 என்னை, என் குடும்பத்தை, பிள்ளைகளை, தகப்பனை, தாயை, கணவனை, மனைவியை சுகபத்திரமாக பாதுகாத்தாரே. ஒரு இடர்பாடு இல்லாம, ஒரு பிரச்சனையும் இல்லாம, ஒருவேளை வந்திருந்தாலும், அலைகள் வந்து மோதி இருந்தாலும், இவைகள் மத்தியிலே நாம் நிற்கும்படியான சாக்கியத்தை, இந்த காலை வேளையில தேவனுடைய ஆலயத்தில் நின்று அவரை ஆராதிக்கும்படியான கிருபையை நமக்கு அருளி இருக்கிறார். இது எண்ணி நாம் இந்த வேளையிலும் நாம் தேவனை பாடி நாம் ஆராதிப்போம். நன்றி உள்ளம் நிறைவுடன், நன்றி பரிசுத்தருக்கு, நன்றி தேவகுமாரனை நமக்கு தந்தார். இயேசு நமக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் நமக்கு ரட்சிப்பில்லை, வாழ்வில்லை, நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, ஒன்றுமில்லை. அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கணும். ஆனால் இயேசு நமக்காக பிறந்ததுனால, பிதாவாகிய தேவன் இயேசுவை நமக்காக தந்தருளினதுனால தான் நமக்கு இவ்வளவு மேன்மையும் இவ்வளவு சாக்கியத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். அதனால் அந்த அருமையான காலை வேளையிலே நாம் அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். Strong.
அறிவிப்புகளை நான் அறிவித்திடுகிறேன். வருகிற, அதாவது இந்த வாரம் நமக்கு இந்த 30 நாட்கள் ஜபத்துடைய கடைசி வாரமாக இருக்கிறது. இன்னும் 6 நாட்கள் தான் இருக்கிறது. அதனால் இந்த வாரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையும் உங்களோடு நான் பேசிக்கொண்டு வருகிறேன். தெய்வனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்கிற தலைப்பில் தான் இன்று மாலை முதல் வருகிற வெள்ளிக்கிழமை மாலை வரைக்கும் அதில் போதிக்க போகிறேன். அதனால் நீங்கள் அதற்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி மாலையில் 6:30 மணிக்கு ஒவ்வொரு நாளும் மாலையில் 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் அந்த ஆராதனை நடக்கிறது. அதனால் அந்த விசேஷத்து கூடுகையில் வந்து பங்கு பெறுங்கள். இன்றும் அது இருக்கும். மொத்தம் 30 நாட்களிலே 25 நாட்கள் ஓடிடுச்சு. இன்னும் 6 நாள் 5 நாள் தான் இருக்குது. அதனால் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் இந்த வருடம் முழுக்க, அதாவது வருகிற டிசம்பர் முழுக்க நமக்கு வாலிபர்கள் ஐக்கியமும் இருக்காது. ஏற்கனவே அறிவித்தபடி புதிய வருடத்தில் தான் உங்களுக்கு அந்த வாலிபர் ஐக்கியம் இருக்கும். அதே போல் சின்ன பிள்ளைங்களுக்கான இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்குரிய ரிஹர்சல்ஸ் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இல்லையா, அது இன்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் நடக்குது. நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. நீ மறந்துடுவீங்க அப்படின்னா எழுதி கூட வச்சுக்கோங்க. இன்றும் சனிக்கிழமையும் நடக்குது, அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும், சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ சண்டேயில் இன்றைக்கி வர வேண்டிய நேரம் பார்த்திங்கன்னா சரியாக 2 மணிக்கு என்ன பண்ணணும், வரணும். 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் இங்கே மாலையில் அந்த சிறுவர்கள் வாலிபர்களுக்கான அந்த ரிஹர்சல், கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கான ரிஹர்சல் நம்முடைய சபையில் நடக்கும். அதனால் 2 மணிக்கு ஷார்ப்பாக இருக்க பாருங்கள். அதே போல் சனிக்கிழமையில், வரப்போகிற சனிக்கிழமையில் அன்றைக்கி ரிஹர்சல் உண்டு. அன்றைக்கி மாலையில் 6 மணிக்கு வரணும், 6:30 கிடையாது. எத்தனை மணிக்கு? சாட்டர்டேஸில் 6:00 வாங்க, 6 to 8:30 அந்த ரிஹர்சல் இருக்கும். அது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் அந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் அன்றைக்கி சபையில் இருக்கிற குடும்பங்கள் இந்த கீத ஆராதனை என்ற காரியம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா, அதுக்கு குடும்பங்களாக வந்து பாடுவது, பிறப்பின் பாடல்களை தான் பாடணும்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் பிறப்பின் பாடல்கள் தெரியல அப்படின்னு இந்த சபையில் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் இங்கே ஒவ்வொரு எல்லாத்துக்குமே நிறைய நியூ சாங்ஸ் தான் இங்கே கொடுக்குறேன், வர்ஷிப் பண்ணுறோம் நம்ம இங்கே. அதனால் கிட்டத்தட்ட இந்த 30 நாட்கள் ஆராதனையில் கிட்டத்தட்ட 60 பாடல்கள் கிறிஸ்மஸ் பாடல்களே பாடுறோம். நீங்கள் அதிலேருந்து கூட சூஸ் பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸ் பாடல்களே இல்லாத மாதிரி நினச்சிக்க கூடாது. நீங்கள் பாடுகிற பாடல்கள் இயேசுவின் பிறப்பின் சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். புரியுதா? உங்கள் தானந்தை வெளிப்படுத்துகிற இடம் இது கிடையாது. திஸ் இஸ் நாட் த ஸ்டேஜ். இது வந்து அந்த மாதிரி இடம் கிடையாது. கீத ஆராதனை என்பது எப்படி இயேசு பிறக்கும்பொழுது தூதர்கள் தோன்றி அவர்கள் தேவனை துதித்தார்களோ அதை அப்படியே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தான். சபையின் விசுவாசிகளாகிய இருக்கிற உங்களுக்கு அந்த நாளிலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு தரப்படுகிறது. புரியுதுங்களா? உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் இங்கே பாட முடியாது, பிறப்பின் பாடலை தான் நம்ம பண்ண முடியும். நீங்கள் பாடணும், இயேசுவின் பிறப்பை அந்த பாடல் மூலமாக வெளிப்படணும். சரி, அதனால் அந்த பெயரை கொடுப்பதற்கு இன்றைக்கு தான் கடைசி நாள். இதுக்கப்புறம் அந்த பெயரை நீ கொடுக்கவும் முடியாது, கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி அந்த நாளுக்குரிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி ஆகணும். அதனால் இன்றைக்கி தான் கடைசி நாள். பேரை கொடுக்காதவங்க கொடுத்துருங்க. அதே போல் என்ன பாடல்ன்றதையும் கொடுத்துருங்க. பாடல் வேணால் அடுத்த வாரம் கூட சொல்லிக்கோங்க, ஆனால் பேரை இன்றைக்கி தான் கொடுக்க வேண்டிய கடைசி நாள். பேரை கொடுத்துருங்க. அதே போல் சின்ன பிள்ளைங்களுக்கான அந்த சண்டே கிளாஸ், அவங்களுக்கு ஏற்கனவே சில காரியங்களை போதிச்சிருக்கிறாங்க இந்த 1 வருஷ காலம். அதனால் அவங்களுக்கு ஒருவேளை டெஸ்ட் இருந்தாலும் இருக்கலாம், அது எப்படின்றத நான் மதியம் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதனால் இன்று மாலையில் ஆராதனை 6:30 மணிக்கு இருக்கும், தவறாமல் அதில் கலந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். தேவரே நீரல்லால் இந்த பாரில் அன்பின் பிதாவே, தர்மியான வேளையில் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறீர் என்று சங்கீதங்களின் புத்தகம் 138:2 எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நேரமாக உம்முடைய பிள்ளைகள் உம்மை துதித்து உம்மை ஆராதித்து தங்களுடைய வருமானத்தில் கிடைக்கப்பட்ட ஊதியத்தில் உமக்கு காணிக்கை செலுத்தி உம்மை மகிமைப்படுத்திருக்கிறார்கள். எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடும் என்னோடும் பேசும். அவர்கள் வந்திருக்கிற நிலைமை முழுவதுமாக அறிந்திருக்கிறவர் நீர் ஒருவரே. அந்த நிலைமைக்கு உம்முடைய வார்த்தை மாத்திரமே மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்களுடைய வீடுக்கு போகும் பொழுது ஒரு மாற்றத்தை உணர்ந்தவர்களாய் மாற்றத்தை காண்கிறவர்களாய் கர்த்தர் நீர் அவர்களுக்கு அப்படிப்பட்ட மனநிலையோடு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை தார், உள்ளத்தை திறந்து கொடுக்கும்படியான சூழ்நிலை உருவாக்கும் தகப்பனே. தடைகளை எல்லாம் அகற்றி நீர்
சத்ருடைய சதி திட்டங்களை நிர்மூலமாக்கினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். அந்த நாளில் நாம் வேதத்தில் யோபு சரித்திரம் எல்லாம் அவை பைபிள் வச்சுருக்காங்க எல்லாம் யோபு சரித்திரத்தை எடுத்துக்கொள்வோம். யோபு 1:1 நாம் வாசிப்போம், வாசிக்க கேட்போம். கவனியுங்கள், இந்த யோபு சரித்திரம் பாருங்கள். இந்த நாளில் உங்களுக்கு வேத பாடங்கள் நிறைய இதை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இந்த நாளில் நான் உங்களுக்கு இந்த நாளில் வர வேண்டும் என்று எண்ணி ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்த போது இதை குறித்து சொல்லும்படியான எண்ணங்களை தேவன் உருவாக்கினார். என்னுடைய 41 கிறிஸ்துவ வாழ்க்கையின் அனுபவத்தில் மொத்தம் 2 தான் இந்த யோபு சரித்திரத்தை நான் படித்திருக்கிறேன். மற்ற புத்தகத்தெல்லாம் பல முறைகள், பல எத்தனையோ முறைகள், எல்லா ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் எத்தனை முறையோ வாசித்திருக்கேன். ஆனால் யோபு புத்தகத்தை மட்டும் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப பயம். ப்ரைஸுலால் ஒரு முறை வாசித்தேன். அந்த நாட்களில் இதை குறித்து நிறைய பிரசங்கம் பண்ணினாலும் 1986 மோசே அப்போ கை குழந்தையாக இருக்கிறார், 1 குழந்தை. அப்புறம் தான் அந்த ஏஞ்சல் தினகரன், டிஜிஎஸ் தினகரன் அவருடைய மகள் அந்த விபத்தில் மரித்து போனார்கள். நான் அதிகமாக அப்போ அந்த நாட்களில் அப்போ ஒரு சின்ன ரேடியோ தான், அதில் தான் அந்த செய்திகள் கேட்பேன். ரொம்ப சின்னோண்டு ரேடியோ, அதில் தினந்தோறும் காலையில் 7:30 அவருடைய செய்தி வரும். அந்த செய்தியை நான் தினந்தோறும் கேட்பேன் தேவ செய்தியாக. அப்படி கேட்கும்பொழுது அவருடைய மகள் மரித்த பிறகு எனக்கு வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஒரு தேவ மனிதன், அவர் ரொம்ப கரெக்டானவர். அவருக்கே அவங்க மகள் மரித்து போகும்போது நம்ம கூட இது மாதிரி நடந்துருமோன்ற ஒரு பயம். அதிலிருந்து யோபு சரித்திரத்தை மட்டும் என்ன பண்ண மாட்டான், படிக்கிறதே கிடையாது. பிரசங்கம் பண்ணுறதுல கூட கொஞ்சம் பயந்து பயந்து பிரசங்கம் பண்ணுவேன். ஆகவே அப்புறம் என்னுடைய மகன் இறந்த பிறகு தான், அந்த நாட்களில் தான் அதிகமாக தினந்தோறும் மரித்த பிறகு தான் இதிலிருந்து நிறைய காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். அதை குறித்து நிறைய இன்டர்நெட்டில் செய்திகள்லாம் தயாரித்து அதை கேட்டு நிறைய காரியங்களை குறிப்பிடுத்து நானும் அதை அனுபவமாக்கி நிறைய திருச்சபைகள், கிட்டத்தட்ட 147 திருச்சபைகளில் இதை குறித்த செய்தியை நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய அப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் அல்லது வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களினால் இருந்த மக்களுக்கு ஆண்டவர் இந்த அனுபவத்தோடு கூடிய ஆண்டவருடைய வார்த்தையினாலே அவர்கள் விடுதலை பெற்றிருக்கிறார். ஆகவே பாசே 2 தான் படித்தார், ஆனால் நானும் படிக்காமல் இருந்தேன்னு படிக்காமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக யோபு சரித்திரத்தை குறித்து நம்ம என்ன பண்ண வேண்டாம், அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நூல் பாருங்கள், யோபுவின் நூல் மனிதனுடைய துன்பத்திற்கான காரணங்களையும், ஒரு மனிதனுக்கு ஏன் துன்பங்கள் வருகிறது, ஆண்டவரை பின்பற்ற மக்களுக்கு இன்றைக்கு நிறைய செய்திகள், இன்றைக்கு நிறைய பிரசங்கள்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் செழிப்பின் அல்லது அந்த மேலோட்டமான உபதேசங்களை மாத்திரமே நாம் கேள்விப்படுகிறோம். எங்களுடைய நாட்களில் நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் பெரும்பாலும் ஆண்டவருக்காக பாடுகளை சகிப்பது, உண்மையாகவே நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் என்ற செய்திகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றியும் தேவபக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்படின்ற செய்திகள்லாம் நிறைய கேட்டுருக்கு. அதனால தான் இன்றைக்கு வாழ்க்கையில் ஏற்படுகிற எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், இழப்புகள் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய கிருபை இருக்குது. ஒரு மனிதனுடைய சரீர வளர்ச்சி கவனியுங்கள், எல்லா விதமான ஆகாரமும் தேவைப்படுகிறது. கசப்பு நமக்கு தேவைப்படுகிறது, அப்புறம் இனிப்பு தேவைப்படுகிறது, உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் விவரிக்க நேரம் இல்லை. அதே போல் இந்த மனித வாழ்க்கைக்கு எல்லா விதமான கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களை நீங்களும் நானும் சந்தித்தே ஆக வேண்டும். சில பேர் பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை அனுபவிக்காத ஒரு மனிதனிடத்திலிருந்து எந்த விதமான பயனை இன்னொரு மனிதன் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் அதற்கென்று எனக்கு கஷ்டம் வரணும்னு சொல்லிட்டு நம்ம விரும்புவதில்லை. ஆண்டவர் அனுமதிக்கிற, ஆண்டவர் நம் மூலமாக இந்த உலகத்திற்கு உங்களை என்னை வெளிச்சமாக
உப்பாக வைக்கும்படியாக தான் முதலாவது நம்மளை ரட்சித்திருக்கு. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு தானியேல் அதை தெரிந்து கொண்டான். பாருங்கள், எதற்காக நான் வாழ்கிறேன், யாருக்காக வாழ்கிறேன் என்ற குறிக்கோளை உடையவனாக அவன் வாழ்ந்தான். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், எதற்காக நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், யாருக்காக வாழ்கிறோம் என்று கேட்டால், நிறைய பேர் ஆண்டவரை அறியாத மக்கள், என்னுடைய மகள், என்னுடைய பிள்ளைகள், அல்லது என்னென்ன குறிக்கோளோடு அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இயேசுவுக்காக வாழ வேண்டும். யாருக்காக வாழ வேண்டும்? ஆண்டவருக்காக வாழ வேண்டும். அப்போ ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும் என்று சொன்னால், என் மனைவி, பிள்ளைகள் இவங்களெல்லாம் விட்டுவிடணுமா, அவங்கள கவனிக்காமல் இருக்க வேண்டுமா, அப்படிலாம் நிறைய பாருங்கள். ஊழியம் செய்கிறவர்கள் கூட, எனக்கு ஊழியம்தான் முக்கியம், மனைவி முக்கியம் கிடையாதுன்னு சொல்கிறதெல்லாம் நான் கேள்விப்படுவேன். நிறைய பேர் அப்படி தான், பால் ஏங்கிச்சோ. இந்த உலகத்தில் பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய பிரசங்கியார், அவருடைய திருச்சபையில் 90 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள், 50,000 அவர் கீழே ஊழியக்காரர்கள் இருக்கிறார். அவருடைய வரலாற்றை நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது, அவர் ஒரு முறை பயங்கர தீவிரமான ஊழியக்காரர். 90 லட்சம் பேர் இருக்குங்க பாருங்கள், 30 பேர் கூட இல்லை. இதுக்கே எவ்வளோ மோசை, எம்எஸ்சி படிக்க வச்சு அவர் முழு நேரத்துக்கு ஊழியத்துக்கு அனுப்பி இத்தனை ஆண்டுகள் ஆகி இன்னும் இவ்வளோ ஆத்துமாக்கள் இருப்பது, சபையினுடைய வளர்ச்சி போதுமானதாக இல்லை, நிறைய வளர்ச்சி அடைய வேண்டும். நான் போன வாரம் அந்த அரக்கோணம் பகுதியில் செய்தி கொடுக்கும் பொழுது அந்த பாஸ் எழும்பி நின்று, இந்த செய்தி நேரத்தில் 1,000 பேர் தான், எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும், நம்ம சபை வளரவே இல்லை. அங்கே எம்எஸ்சி படித்த ஒரு டீச்சர் அம்மா இருந்தாங்க. அப்போ அவங்க பார்த்து அவர் கேட்குறார், இந்த சபை வளர்ச்சிக்கு யார் காரணம், வளர்ச்சியின்மைக்கு இது வளராமல் இருக்கிறதுக்கு யார் காரணம்னு கேட்கும்பொழுது, அந்த அம்மா சொல்லுது, சபையார் தான். அந்த அம்மாவும் விசுவாசி தான், எல்லாரையும் சேர்த்து கண்டிப்பாக. நீங்களும் நானும், சபை என்பது ஒரு தனிப்பட்ட, இந்த ஊழியம் என்பது மோசையுடையது, என்னுடையது அல்ல. ஒருவேளை எங்களுக்காக ஒரு காரணமாக இந்த வீட்டை கொடுத்துருக்கலாம், இந்த வீடு பெயரில் இருக்கலாம், இது நிரந்தரமானது அல்ல. ஆனால் இந்த ஊழியம் என்பது தேவனுடையது. ஆண்டவருடைய பணி, ஆண்டவருடைய வேலை என்பது தேவனுக்குரியது. இதிலிருந்து பணத்தை, பொருளை, எங்கள் குடும்பத்தால் எதையும் பெற்றுக்கொண்டு எங்களுடைய குடும்ப சொத்தாக, சேமிப்பாக நாங்கள் வைத்து கொள்வதில்லை. அது எங்களுடைய குறிக்கோளும் இல்லை. மோசைக்கு சொன்னது அதுதான். ஊழியத்திலிருந்து நமக்கு தனிப்பட்ட முறையில் சொத்து சேர்ப்பது, பணம் சேர்ப்பது, லாபம் சம்பாதிப்பதெல்லாம் ஊழியத்தில் சம்பாதிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அப்படி செய்யறது தவறானது. இந்த ஊழியம் என்பது மக்களுக்காக தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம கொடுக்கப்பட்டதை கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை கவனமாக செய்ய வேண்டியது நம்முடைய வேலை. அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். திருச்சபை மக்களும் இந்த ஊழியரும் இணைந்து அந்த பொறுப்பை உணர்ந்து நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையின் மூலமாக சத்தியத்தை மக்களுக்கு அறிவித்து அநேகரை இயேசுவின் பக்கம் திருப்பி சபைக்கு கொண்டு வந்து சபை வளர்ச்சி, இந்த சபையின் மூலமாக அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாக வேண்டும். நாம் மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம், நீண்ட வருடங்களாக நாமே மாத்திரம் இங்கே உட்கார்ந்து இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருந்தால் போதாது. இன்னும் நிறைய பேர் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்களை நான் முயற்சி போகட்டும் பாருங்கள். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்களும் நானும், நான் கூட அப்படி வாழ்ந்த நாட்களில் யோபுடைய சரித்திரம் எனக்கு படிப்பது கொஞ்சம் பயம்தான். ஆனால் மனிதனுடைய துன்பத்திற்கெல்லாம் காரணம், நமக்கு வருகிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்பதை வாழ்நாளில் நீங்கள் ஒரு முறையாவது யோபனுடைய சரித்திரத்தை படிக்க வேண்டும். அதை படித்து உண்மையாய் நீங்கள் அதை உணர்ந்து தியானிக்க வேண்டும். இப்போ யோபு பாருங்கள், அவற்றில் கர்த்தர் எப்படி அவ்வளவு பெரிய துன்பத்திலிருந்து உங்களையும் என்ன, எந்த துன்பத்தில் நீங்கள் இருந்தாலும் அது அத்தனையும் மாற்றக்கூடிய வல்லமை, அதிலிருந்து தூக்கி எடுக்கக்கூடிய வல்லமை எல்லாம் தேவன் நமக்கு தருகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் அதை படிக்க சொல்ல. துன்பங்கள், பாடுகள், இழப்புகள் வரும்பொழுது பாருங்கள், எனக்கு ஒரே மகன் மரித்து போனதை 3.5 ஆண்டுகள் நான் ஆராய்ச்சி செய்து கேள்வி கேட்டு நானும் மனை உட்கார்ந்து, நேற்று கூட அந்த பார்பர் ஷாப் போகும்போது நான் அந்த இருக்கையில் உட்கார்ந்தோடனே என் பக்கத்தில் ஒரு பையன் நின்று அசல் டேவிட் மாதிரியே இருந்தான். எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்பா ரொம்ப நாளாக அந்த மனசில் அந்த நினைவு கொண்டு வராமல் இருந்து அவன் வந்தவுடனே எனக்கு ஒரே பக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறமா அவன் முடிச்சுட்டு போகும்பொழுது என்னையே அறியாமல் உட்கார்ந்து நிற்கிற மனசுக்குள்ளே அந்த பார்பர் சொல்கிறான், ஐயா உங்கள் பையன் இங்கே தான் பஸ்ஸு விட்டு இறங்குவார், நான் டெய்லி அவரை பார்ப்பேன், ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் தவிர அவர் இறங்கும் பொழுது பார்த்திங்கன்னா டப்புன்னு ஒரு சத்தம் கேட்க, போய் படிக்கட்டு வரும்போது அப்படி டிப் டாப்பாக இறங்குவார், அப்போ நான் பார்க்கும்பொழுது அவரை பார்ப்பேன்,
அது எனக்கே அவ்வளோ மனசு வேதனைனா இந்த நேரத்தில் சொல்கிறது தப்பாக நினைக்காதீங்க, அது உங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னார் பாருங்க. ஆகவே அந்த இழப்பை 3.5 ஆண்டுகள் ஆனது நானும் மனைவி அதிலிருந்து ஆண்டவர் எப்படி தூக்கி எடுக்கிறார், இன்றைக்கு அந்த மனநிலையை மாற்றி எப்படி மக்களுக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக மாற்றுகிறார் என்பதையெல்லாம் ரொம்ப 3.5 ஆண்டுகளாக இங்கே இருக்கிற அநேகர் ஒருவேளை உங்கள் உறவினர்களை இழந்த நிலைமையில் இருக்கலாம், அல்லது வாழ்க்கையில் முக்கியமான நபர்களை இழந்து புருஷனை இழந்து அல்லது பிரிவினையில் எத்தனையோ துன்பங்கள் பாடுகள் வழியாக நீங்களும் நான் கடந்து வந்திருக்கலாம் அந்த மனநிலை இருக்கலாம். ஆனால் இந்த எல்லா துன்பத்துக்கான காரணத்தையும் இங்கே யோபுக்கு பாருங்கள், எந்த ரீசனுமே இல்லை. இந்த வேதத்தில் படித்தா யோபுக்கு வந்த இந்த கஷ்டங்களுக்கு என்ன காரணம் என்பதே தெரியவில்லை. காரணம் அவன் தேவனால் இப்படிப்பட்ட சாட்சி பெற்று கரெக்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆண்டவர் பாருங்கள் அளவில்லாத ஆசீர்வாதத்தை, பிள்ளை செல்வங்களை, இந்த உலக வாழ்க்கையினுடைய பொருளாதார ஆசீர்வாதங்களை எல்லாம் நிறைவாய் தந்து மனதில் எந்த குறைவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் அவர் அந்த நாட்களில். அப்போ அவர் அப்படிப்பட்ட அவர் தேவனையே முழுமையாக நம்பி வாழ்ந்தார் என்று இந்த சரித்திரம் சொல்லுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு பொருளாதார ஆசீர்வாதங்கள் இந்த உலக வாழ்க்கையின் நன்மை அனுபவித்து கொண்டிருக்க நீங்களும் நானும் தேவனை நம்பி வாழ்கிறோமா என்பது தான் ரொம்ப முக்கியம். அல்லது உங்கள் வாழ்க்கை யாரை நம்பி, இப்போ உங்களுடைய வேலையை நம்பியா, இல்லது உன் பணத்தை நம்பியா, உன் புருஷன் நம்பியா, யாரை நம்பி நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவ்வளவு செல்வங்கள், 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள், 10 பிள்ளைகள், அந்த நாட்களில் 7000 ஓட்டம், 3000 மாடுகள், இப்படி நிறைய செல்வங்கள், உலகத்திலே பிரசித்தி பெற்ற பெரிய பணக்காரன் யாருன்னு சொன்னால் இவர் தான். அப்படிப்பட்ட மனநிலையில் வாழ்ந்த அவருக்கு எவ்வளோ வேலைகள், எவ்வளோ அலுவலர்கள்லாம் இருந்திருக்கோம். அதன் மத்தியில் தேவனையே நம்பி அவருக்காகவே புகழ்பாடி அவர் எப்படி அந்த செல்வங்களோடு தேவனை துதித்து புகழ்ந்து பாடிக்கொண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தாரோ, அதே போல் இந்த செல்வங்கள் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலையும் தேவனை புகழ்ந்து பாடு. அதுதான் இதில் இருக்கிற வித்தியாசம். இப்போ நீங்களும் நானும் ஆசீர்வாதங்கள், பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், நல்ல செழிப்பு, ஆசீர்வாதம்லாம் இருக்கும் பொழுது எல்லா கத்தரை துதித்து பாடி சபைக்கு வர்றது எல்லா நிலையிலும் மனநிலை சரியாக இருக்கும். ஆனால் அது எல்லாவற்றையும் இழந்த பிறகு ஒன்றுமே இல்லாத பிறகு இந்த நான் முதல் அதிகாரத்தில் வாசித்து கொண்டு வரும்போது பார்த்தா சடனாக திடீர்னு ஒருத்தவர் தான் எல்லா ஆடுகளும் செத்து போச்சு, திடீர்னு சொல்கிறான் எல்லா ஒட்டகங்களும் போச்சு, அப்புறம் எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர கடைசியாக சொல்கிறான் இப்போ உன்னுடைய குமார குமாரத்திகள்லாம் உன் சகோதர வீட்டில் விருந்து உண்டு கொண்டிருந்தார்கள், திடீரென்று வானத்திலிருந்து அக்கினி வந்து அந்த வீட்டை நிர்மூலமாக்கி போட்டது, எல்லாம் மரித்து போனார்கள், எல்லாம் ஒரு பிட்டு கூட இல்லை, மொத்தம் நிர்மூலமாக்கி போச்சு. பாருங்க அவன் சொல்றா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு அப்படின்னா என்ன நம்ம வெரி குட் நன்றி நம்ம சொல்லுவோமா? நம்ம யாருன்னா பார்த்து யாருன்னா ஒரு கிஃப்ட் வாங்கி வந்து கொடுத்தா தேங்க்ஸ் பிரதர், ஐயோ இவ்வளோ பெரிய பொருள் கொடுத்துட்டிங்களே அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆனால் அது எல்லாமே போயிடுச்சுன்னா அவங்கள பார்த்து நம்ம நன்றி சொல்ல மாட்டோம். ஆனால் இங்கே பாருங்க யோபு என்னென்னா அவனுடைய நம்பிக்கையை சொல்கிறான், அவன் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருந்தால் நீங்களை நான் எப்படி வாழ்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இது எல்லாம் போன பிறகு அவன் சொல்கிறான் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆண்டவர் எடுக்கிறவரெல்லாம் ஆண்டவரை இதை எடுக்கலை, இதை எடுத்தது எல்லாம் பிசாசு, இவனுக்கு ஒன்றுமே புரியல யார் என்னதுனால இதெல்லாம் நடக்குது என்பதே அவன் வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ளவே இல்லை, அதை பற்றி ஒன்றுமே புரியல அவனுக்கு எதனால் இப்படிலாம் நடக்குது என்பதை 30 அதிகாரத்தில் பாருங்கள். அவனுக்கு வாக்குவாதம் உண்டாக அந்த நண்பர்கள் ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் பிகினிங்கில் வருகிறார்கள், அவனை பார்த்து அவங்களே பரிதாபப்பட்டு ஆரம்ப நிலையில் அவனை பார்த்து ரொம்ப மனதுருகின அவர்கள் இப்போ அப்படியே அந்த 30 அதிகாரங்களில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் இந்த எல்லா இழப்புக்கு யார் காரணம், நீ தான் காரணம்னு அவனே குற்றப்படுத்தி விடுகிறார். இந்த உலகத்தில் அப்படி தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சபைக்கு வருகிற உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஒரு வியாதி, இது போல் ஒரு இழப்பு அப்படிலாம் வரும்பொழுது மற்ற மக்கள் பார்த்தா கண்டிப்பாக இவர் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கிறார், கண்டிப்பாக இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணி அதனால தான் இப்படி வந்துன்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. அதுதான் அந்த மனநிலையிலிருந்து தான் நீங்களும் நான் விடுதலை பெற வேண்டும். நான் அதை உணர்ந்தவன். என் மகன் மரிக்கும் பொழுது நானும் மனைவி வேலை செய்து கொண்டு வருகிறோம்,
பாருங்க, என்னுடைய 34-35 ஆண்டு அனுபவத்தில் என்னுடைய அலுவலகத்திலிருந்து ஒரு பின்ன கூட என் வீட்டில் எடுத்துன்னு வரமாட்டேன், ஒரு பேப்பரை கூட நான் கொண்டு வரமாட்டேன். இந்த நாடார் கடையில் தான் ஒயிட் பேப்பர் வாங்கி லீவ் லெட்டர் எழுதி கொடுப்பேன். அதனால் நான் உத்தமன் சொல்ல வரல. நானும் மனைவி ஆவிக்குரிய ஜீவத்தில் ஸ்பிரிச்சுவல் இந்த சபை கட்டுதல் பிள்ளைகளை வளர்த்து எல்லா நிலைமையிலும் எங்களுடைய மனசாட்சியின் பிரகாரம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அப்போ சடனாக இப்படி மகன் மரிக்கும் பொழுது எல்லாருடைய பாருங்க நிறைய ஊழியக்காருடைய மனநிலை கூட கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு ஊழியக்காரன் நான் அப்போ உள்ளே இருக்கிறேன். மனநிலை சரியில்லாமல் மகனும் மனைவி தான் போகும்போது சொல்கிறாரு, ஆண்டவர் கொஞ்சம் தண்டிக்கலாம் சிக்ஷிக்கலாம், ஆனால் இவ்வளோ பெரிய தண்டனை ஏன் கொடுத்தார் அப்படின்னு கேட்குறாங்க. நேரடியாகவே எப்படி இருக்க யோசிச்சுப்பார், நேரடியாகவே மனைவியை பார்த்து மகனை பார்த்துக்க இவ்வளோ பெரிய தண்டனை ஏன் கொடுத்தார்னும் பொழுது ஏற்கனவே எரிஞ்சின்னு இருக்குது. அப்போ அதில் என்ன ஊற்றுற மாதிரி இவ்வளோ பெரிய தண்டனை ஏன் கொடுத்தாருன்னு கேட்கும்போது இதுக்கு நம்ம என்ன இவன் வந்து ஆறுதல் சொல்லுவா இல்லை ஒரு சமாதானம் சொல்லுவான்னு பார்த்தா என்ன சொல்கிறான், ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரே அப்படி இருக்கிறார்னா அந்த நாளில் யாருமே எங்களை வந்து விசாரிக்கல. இங்கே இருக்கிற விசுவாசிகள் கூட நிறைய பேர் அப்படிப்பட்ட மனநிலையில் வரவே இல்லை. குற்றம் சொல்லலை, அது நான் அதை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு திருச்சபை மக்களாகி உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறேன், ஒரு விசுவாசிக்கு ஒரு பிரச்சனை போராட்டம் என்று சொன்னால் சபையார் அவர்களை அப்படியே தூக்கி எடுக்க வேண்டும். சபையார் என்ன பண்ண வேண்டும், தூக்கி எடுக்க வேண்டும், தாங்க வேண்டும் ஒரு விசுவாசிக்கு. ஏனென்றால் சபை என்பது இந்த சரீரத்தின் அவயவங்கள் என்று சொல்லப்படுகிறது. இதில் ஒரு விரலில் ஒரு காயம் பட்டு காலில் ஒரு முள்ளு குத்துனா முழு சரீரமாக கவனம் எங்கே போகுது, அந்த காலின் இடத்தில் போகுது. கால் விரலில் ஒரு சின்ன ஆணி குத்துது, ஆனால் முழு சரீரத்தினுடைய கவனம் எங்கே போகுது, அந்த கால் சின்ன குத்தின இடத்துக்கு தான் போகுது. இப்போ சரீரமாகிய சபையில் இருக்கிற உங்களுக்குள்ளே வருகிற பிரச்சனைகள் சில பேர் படுற கஷ்டங்களில் நீங்களும் நானும் பங்கு கொள்ளாமல் அப்படிப்பட்ட மனநிலையில் வாழாமல் இருந்தால் அது ஒரு திருச்சபை ஆகாது, அது சரீரமாக இருக்காது. விசாரணை இல்லாத ஒரு திருச்சபை, விசாரிக்க முடியாத மக்கள் சரியானவர்களாக ஸ்பிரிச்சுவல் இருக்கிறாங்களா என்பது தான் பெரிய சந்தேகம். ஆகவே உங்களை குற்றப்படுத்தவில்லை, சபை என்பது அதற்காக தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்களும் நான் அதில் கவனம் எடுத்து திருச்சபை மக்களுக்காக ஜெபிப்பது விசாரிப்பது அவங்க கஷ்ட நேரத்தில் அவங்களோடு கூட இணைந்து எனக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மனநிலையோடு வாழ்வது அப்படிப்பட்ட பாரத்தில் இருந்தால் பாருங்கள் அவங்களுக்கு லகுவாக லேசாக அதிலிருந்து எழுந்து வந்துடலாம். இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகும். இல்லை நிறைய பேர் பாருங்கள் இப்போ யோபுனுடைய மனைவி சொல்லுகிறாள், ஏ எல்லாம் மிச்சம் இருந்தது அந்த அம்மா ஒண்டி தான், மிச்சம் இருந்தது யார், மனைவி மட்டும்தான் கூட இருக்கிறா. அவளும் சொல்கிறா தேவனை, அதுவும் சும்மா ஒரு வார்த்தை சொல்ல, தேவனை தூஷித்து ஜீவனை விடுடான்னு சொல்கிறான். உங்களை என்னையும் பார்த்து அம்மா அப்பா சொல்லுவாங்க, நீ எதுக்கு தான் லாகி, நீ எந்த வேலைக்கும் லாகி இல்லை, நீ எங்கன்னா போய் தற்கொலை பண்ணி செத்துப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மனைவி சொல்கிறா புருஷனை பார்த்து, நீ எதுக்கு எல்லா சொத்து இருக்கும்போது எல்லாத்தையும் அனுபவித்தா. இந்த மனைவி பாருங்கள், அவனுக்கு எல்லா ஆசையும் இருக்கும்பொழுது சந்தோஷமாக இருந்த மனைவி எல்லாவற்றையும் இழந்த பிறகு இவன் சொல்கிறான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்ன்ற பேச்சை கேட்ட உடனே தேவனை தூஷித்து ஜீவன் என்ன பண்ண, நீ இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் நிலை நிற்கிறது என்ன, தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்னு சொல்லும்பொழுது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் உலக மக்கள் அப்படி தான் சொல்லுவாங்க, நீ எதுக்குமா புருஷன் செத்த பேர் நீ இன்னும் வாழ்ந்துன்னு கேட்கிற, நீ எதுக்கு உயிர் வாழற, நீ எதுக்கு அப்படிலாம் பண்ணி கிடக்குற, ஏன்னா வாழ்க்கை முடிச்சுட்டு போய்க்கினேற, இல்லைனா போய் இப்போ பெரிய பிள்ளைகள் தொந்தரவு கொடுத்தா ஒரு முதியோர் இல்லத்தில் போய் சேர உனக்கு தான் பென்ஷன் வருது, இல்லை போயா சார் எல்லாத்தையும் சாப்பிட்டு சாவியா. இதுக்கு நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறான், கஷ்டம் வந்துட்டால் உடனே போய் மரித்து போயிடணும், அல்லது உங்களுக்கே உடல் ஆரோக்கியம் குறைஞ்சிட்டா இருக்கிறத விட செத்தா பரவாயில்லன்ற மனநிலையோடு வாழக்கூடாது. பாருங்கள் யோபு அதில் எவ்வளோ கரெக்டாக இருக்கிறாருப்பா, மனைவி சொல்கிறா ஜீவனை விடு தற்கொலை பண்ணி சாகுன்னு சொல்லும்பொழுது நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் என்ன பண்ணுற பேசுகிற. தேவனுடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றனா தீமையும் அனுபவிக்க வேண்டாமா? ஹலோ, நன்மைகள் எல்லாம் தேவன் தருகிறது, தீமைகள் எல்லாம் அவர் கொடுக்கறதே இல்லை. ஆனால் இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி இருக்கிறான், அவன் தான் சாத்தான் பிசாசு சத்ரு என்று வேதத்தில் பல பெயர்கள் இட்டு இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரே ஒரு விரோதி தான் இந்த உலகத்தில் இருக்கும், அவன் தான் பிசாசு. அவன் தான் அவங்களுடைய அமைதியை கெடுப்பான், அவங்க நேரத்தை வீணாக்குவான், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னான்.
பிசாசு தான் நமக்கு தீமை கொடுக்குறான். அப்போ பிசாசை பார்த்து நம்ம பயந்தோ அல்லது பிசாசுக்கு நடுங்கி எப்போ வருவான், எப்படி வருவான், எந்த வேஷத்தில் வருவான், ரெண்டு கும்பு மாதிரி வச்சு வருவானா எப்படின்னு சொன்னால் கிடையாது. உங்கள் மனைவி மூலியமாகவே வருவான். யார் இப்போ பிசாசு யார் மூலியமாக வந்திருக்கிறான்? மனைவி மூலியமாக வந்து தற்கொலை பண்ணி சாவியா அப்படின்னு சொல்கிறான். யோபு தற்கொலை பண்ணி செத்துட்டானா? இல்லையே. இப்போ நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க நிறைய நேரங்களில், சே எதுக்குடா இந்த வாழ்க்கை, எதுக்குடா இந்த பிள்ளைங்களுக்கு இவ்வளோ பாடுபட்டால் ஒன்று கூட உருப்படியாக இருக்க மாட்டேந்து, ஒன்றுமே எனக்கு நல்லதாக நடக்க மாட்டேந்து, எத்தனையோ காரியங்களை நான் நினச்சி பார்க்குறேன், எத்தனையோ ஆண்டுகளாக என்னென்ன முயற்சி பண்ணி பார்க்குறேன், இப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு முறுமுறுப்பு உண்டாகிறது. அதனால தான் சொல்கிறேன், யோபு தான் உதடுகளினால் இதெல்லாம் நான் சுருக்கமாக சொல்கிறேன், இன்ட்ரொடக்ஷன். இவ்வளவு நடந்த பிறகும் அவன் தன் வாயினால் ஆண்டவரை குறித்தோ ஆண்டவருடைய செயல்பாடுகளை குறித்து முறுமுறுக்கவல்ல, குறை சொல்லவல்ல, தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. நீங்களும் நானும் பாருங்கள், ஒரு கஷ்டம் வந்துட்டா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா, வாயால் முறுக்கலாம் கூட, என்ன தான் கத்தராண்டுனா ஜெபம் பண்ண ஜெபம் பண்ணாலும், ஹலோ கவனிக்கிறீங்களா, என்ன தான் கத்தராண்டு ஜெபம் பண்ணாலும், நான் எவ்வளோ படித்தாலும் எல்லாம் தப்பு தப்பாக தான் வருது, எழுதும் போது நான் எவ்வளோ பாஸ் ஆண்டு ஜெபம் பண்ணிட்டு தான் போனேன், நான் அங்கே போனால் ஒரே பயமாக தான் இருக்குது, அதுவும் ஒரு முறுமுறுப்பு தானே. யோசிச்சு பாருங்கள், நம்ம எத்தனை முறை முறுமுறுத்துருக்குறோம் ஆண்டவருக்கு விரோதமாக, நம்ம எத்தனை முறை இப்படிப்பட்ட காரியங்களை வீட்டில் எப்போ பார்த்தாலும் பாருங்கள், இங்கே வேலை செய்ய ஒரு அம்மா அவங்க அந்த பாத்தை தேர்த்து போட்டு மணம் 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 நீங்கள் இருப்பாங்க, நான் அந்த பக்கத்தில் உட்காந்து நான் நினச்சேன்னா ஜபகமம் பண்ணுறாங்களே இவங்க ரட்சிக்கப்படாத ஆளுன்னு போனால் அவங்க இன்னமும் மணம் 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 பண்ணிக்கினே இருப்பாங்க. நிறைய பேர் அப்படி தான், ஏன்னா நேரடியாக திட்ட முடியாது, நேரடியாக சொல்ல முடியாது, நான் இங்கே இவ்வளோ பாத்திரத்தை எடுத்தான்னு போடுது, என்ன பண்ண நான் பக்கத்தில் உக்காந்துக்கிறேன். இப்போ கூட பாருங்களா, ஒரு மணி நேரத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ணிட்டா சில பேர் மனசுலேயும் போன முடிந்தாலும் அறுவடை கேசுறாயவன் ஆ சீக்கிரம் முடிக்க மாட்டானா, எல்லாருக்கும் தான். அப்புறம் கண்டிப்பாக சொன்னேன், என்னம்மா சரி இந்த மூணு பேர் உக்காந்துருப்பாங்க இவங்க, இவர் வந்தாவே அதுக்கு தான் பின்னாடி ஒரு அம்மா போய் உக்காந்துட்டாங்க பழகுது, ஆ முறு முறுக்கிறது மனசுக்குள்ளே, இதெல்லாம் யார் பார்க்குறது, நான் பார்க்க முடியாது, எந்த மனுஷனாலையும் பார்க்க முடியாது, இதெல்லாம் யார் பார்க்குறது? அவர் பார்த்தீங்கன்னா என்ன, நீ இங்கே வந்து உட்காந்துன்னு உனக்காக அவன் பிரசங்கம் பண்ணி உன் நல்வழக்காக சொல்லும்போது நீ முருகன் முருத்துக்கு போகிறையான, இந்த படிக்கட்டாவே முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, அதுக்கு மேலே பிளஸ்ஸிங்கே வராது. இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் இது அப்படியே பத்திரமாக உங்களுடைய இருதயத்தில் கொண்டு போய் வீட்டில் உட்கார்ந்து இந்த வார்த்தையோடு உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பாஸ் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார, யோபனுடைய சரித்திரம் சொன்னால் என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நான் துன்பப்படுகிற நேரங்களில் கஷ்டப்படுகிற நேரங்களில் தேவனை தூஷிக்கவும் அவரிடத்தில் முறுமுறுக்கவும் என் வாழ்க்கையை நொந்து கொள்ளவும், யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க நீ எதுக்கு வாழற செத்துப்படுன்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவை நானே முடிவெடுப்பது எப்படி நல்லது, ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையை முடிவு செய்ய வேண்டும், அவர் தான் நம்முடைய ஜீவனை நம்முடைய நாட்களை குறித்து வைத்திருக்க, என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய நாட்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிற, அதில் எத்தனை துன்பங்கள் பிரச்சனை போராட்டம் நிந்தை அவமான நெருக்கடி எது வந்தாலும் அது எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களை தூக்கி என்ன பண்ணுவார், எடுப்பார், நிச்சயமாக எடுப்பார். அதுக்கு குறிப்பிட்ட நாட்கள் அல்லது குறிப்பிட்ட காலங்கள் சூழ்நிலைகளை தேவன் அனுபவமாக உங்களுக்கு கொண்டு செல்வதை நீங்கள நானும் புரிந்து கொள்வதே இல்லை. சில நேரங்களில் அந்த கஷ்டத்தை தாங்க முடியாமல் வேதனைப்படாமல் அதை குறித்து நம்ம எண்ணாமல் அதுக்கு கால தாமதங்கள், இப்போ நீங்கள் ஒரு குட்டையோ ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த குட்டை கலங்கி போயிருக்கோம், சப்போஸ் கலங்கிடுச்சு, ஒரு தெளிவான நீரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று உடனே முண்டு குடிக்க முடியுமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியதான், அது தெளிந்து வர வரைக்கும் என்ன பண்ண வேண்டியதாகுதா, கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் தெளிவான தண்ணி வரும். அதே போல தான் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்த யோபு எப்படி பொறுமையாக இருந்து தேவனுடைய செயலை கவனித்து பார்க்கும்பொழுது அப்புறம் பார்த்தா ரெட்டிப்பான ஆசீர்வாத யோபு நான்கு தலைமுறை மட்டும் தன்னுடைய பிள்ளைகளையும் கண்டு மரித்தான், பூரண வயதுள்ளவனாய் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்களை நானும் ஆண்டவரை விட அதிகமாக இந்த உலகத்தையும் இந்த உலக பொருட்களை யாரையும் அதிகமாக நேசிக்கக்கூடாது, நேசிக்கக்கூடாதுன்னா அது ஒரு அன்பின் அடிப்படையில். அப்போ ஆண்டவரை நேசித்ததுனால தான் யோபு இத்தனை பாடுகள் இத்தனை கஷ்டங்கள் இத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அந்த நிலைமையில் அந்த ஒரு விசுவாசத்தில் ஆண்டவர் குறித்த வேளை வரைக்கும் அவர் காத்திருந்ததாக
இந்த சரித்திரத்தில் நீங்களை நான் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட சரித்திரத்தில் பாருங்க, அவருடைய உடல் நலம் போயிடுச்சு, பொருளாதார செல்வங்கள் போயிடுச்சு, எல்லாவற்றையும் இழந்து விட்டார். ஆனால் எல்லாவற்றையும் இழந்த துயரத்தில் அவர் ஆழ்ந்திருக்கும் பொழுது உண்மையான மனிதர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. நான் இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ நேரம் எழுத்துன்னு சொன்னால், ஒரு நல்ல சாட்சியை நீங்கள் கேட்க வேண்டும். அந்த சாட்சிக்காக தான் இவ்வளோ நேரம் காத்திருந்தேன். உங்களுக்கு தெரியும், அம்மா வந்து கடந்த ஒரு 10 நாட்கள் முன்பாக ரொம்ப சிக்காயிட்டான். அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையான சோதனைகள், தன்னுடைய உயிரே ஒரு முறை பாருங்கள், அவங்க மரணத்தருவாயில் செங்கல்பட்டு மருத்துவமனையில் மரித்து விட்டார்கள் என்ற நிலைமையில் கொண்டு போகும் பொழுது தான் ஆண்டவர் அற்புதம் செய்து அவர்களுக்கு ஜீவனை கொடுத்து 2005 கொடுத்து இந்த 15, 16, 17 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்து அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து நீங்களை நான் அமர்ந்திருக்கிற இந்த இடமே ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலும் அவங்களுடைய உழைப்பினால் கிடைத்த ஒரு இடத்துல தான் நம்ம ஆரோக்கியமாக உட்கார்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதனால் அவங்களுக்கு உயர்வை மகிமை எல்லாம் ஆண்டவருடைய கிருபையினால் அவங்க இந்த ஊழியத்தில் உதவி என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி நான் சொன்னேன்லையா, 147, 148 திருச்சபைகளுக்கு போகிறேன்னு சொன்னால், அத்தனை திருச்சபைகளிலும் நல்ல ஒரு நன்மதிப்பு சாட்சி. இன்றைக்கும் நம்மளை ஒருவரும் குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை இருக்குதுன்னா அதுக்கு கர்த்தர் பெரிதான கிருபையும் என்னுடைய மனதினுடைய உதவியும் தான். எனக்கு ப்ரைஸ் எல்லாம் அவங்க கரெக்டாக கேட்பான், யார் கூட பேசின்னு இருக்கிறீங்க. ஒரு நாள் நீங்கள் கேட்டாவே அதிர்ச்சி ஆகிடும். தூக்கம் வரவங்களாம் ப்ரைஸ் லாட் சொல்லுங்கள். ஆ பாருங்கள், தூக்கம் வரவங்களாம் ப்ரைஸ் அல்ல இல்லையான்ற, ஏன்னா இது சொல்லும்போது தூக்கம் வந்துடும். ஒரு நாள் என்னுடைய பேர் எனக்கு ஒரு நியூஸ் ஆச்சு, அவன் மேலே ரொம்ப ஆசை எனக்கு, ஓ என் செல்லமே நீ எப்படி இருக்கிற. அதை என் மகளுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக என் மனைவிக்கு அனுப்பிட்டேன். நான் தெரியாமல் டப்புன்னு இப்படி தட்டும் போது வாட்ஸ்அப் இப்படி பண்ணிக்கினே வரும்போது இவங்களுக்கு போயிடுச்சு. உடனே இவங்க வாட்ஸ்அப் பார்த்துனேங்கிறாங்க, உடனே செல்ஃபோன் எடுத்து நீங்கள் வாங்கன்றாங்க. என்னடா இது, என்னடா எடுத்துன்னு வர சொல்கிறாங்க, நமக்கு நான் செல்ஃபோன் எடுத்துன்னு நான் எடுத்து போய் என்ன பண்ணுறேன். ஓஹோ மகளுக்கு நான், எனக்கு என்ன வயசு, என்ன என்னை பற்றி பெருமையாக சொல்ல, அவ்வளோ கவனமாக இருக்கிறாங்க. புருஷன் மேலே எப்படி இருக்கிறாங்க, என் புருஷனை யாரும் குற்றப்படுத்திடக்கூடாது, அவர் வழி தவறி என்ன பண்ணிடக்கூடாது, வாழக்கூடாது. சாட்சியற்ற வாழ்க்கை வாழ, ஊழியக்காரன் சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்ந்தால் அது அது இந்த உப்பு சாரமற்று போனால் எப்படியே அப்படி தான், அந்த கதி தான் அது. அதனால் சொல்லுவார், அதுபோல் நமக்கு வாழ்க்கை துணை என்பது இருக்கும் பொழுது தெரியாது, அது இழந்த பிறகு தான் நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்பேன். சிறகுடி இந்த பறவை மாதிரி அப்புறம் அவன் வாழ்க்கையை சீர்கட்டு போயிடும். அதில் ஆண்டவர் எனக்கு இரக்கம் பாராட்டி அவர்களுக்கு அந்த நிலைமையில் பாருங்கள், ரொம்ப மனசு ஒரு பயந்த நிலைமையில் இருக்கிறாங்க. பிள்ளைக்கு எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ணேன், எப்பவும் கொஞ்சம் நகைச்சுவாயும் பேசும், கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரியும் பேசுவேன், 2-3 செயல்பாடு என்னான் இருக்கும். நான் சொன்னேன், பிபி அதிகமானா என்ன ஆகும் தெரியுமா, நான் வேறு ஒரு சொப்பனை கண்டேன், இதை வச்சு பயமுறுத்துறேன் நான் அவங்கள. சொப்பனம் கண்ட ஆண் சொன்ன பாருங்கள், இந்த செய்தியை மகள் வரைக்கும் அனுப்பி அவள் என்ன பிடிச்சி திட்டி அம்மாவுக்கு இது மாதிரி உடம்பு சரியில்லாம் கை கால் விழுந்துன்னு பயமுறுத்துறதா, இதான் ஒரு ஊழியம் செய்கிற உனக்கு வேலையாப்பா அப்படின்னு என்ன திட்டி, அப்புறம் பார்த்தா இவங்க பயந்து நிற்கிறாங்க பொழுது. ஏன்னா என்னை விட தைரியசாலி நான் நினச்சிட்டு இருந்தா இவங்க ரொம்ப பயந்து போயிட்டு அப்புறமா சொன்ன, நானே பயந்து போயிருக்கிறேன். நான் நினச்சேன் பென்ஷன் வாங்கி நல்ல பணம்லாம் வாங்கி ரொம்ப தைரியமாக வாழ்வாங்கன்னு பார்த்தா தைரியமாக இருக்க வேண்டி இப்போ தான் ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்கன்னு எனக்கே தெரியுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த கடைசி 2 நாட்களில் ராபிஸா எனக்கே உயிர் போகிற மாதிரி, எனக்கே உடல் நல்லா சரியில்லை. அவங்க கையை பிடிச்சி அவங்க எங்கள் வயிற்றில் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எப்படி தான் எனக்கு அந்த விசுவாசத்தை தந்தாருன்னு தெரியாது. அந்த பலவீனத்தின் ஆவியை கட்டி ஜெபம் பண்ணி டாக்டராண்டா அதுவும் தாங்க முடியாமல் போயிட்டு வாங்க கேட்டு வாங்கன்னு சொன்னாங்க பாருங்கள். அப்போ தான் எனக்கு என் விசுவாசத்தில் மிகப்பெரிய மாற்றம் வந்தது ஊழியத்தில். அதனால் சொல்லுவேன், டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டு வாங்கன்றான் கடைசியாக. சரி நானும் என்னம்மா இது நல்லா ஆகிடுன்னு பார்த்தா, நானும் ஆண்டர் ஆண்டர் நல்லா உண்மையாக தான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், என்னவோ திருப்பி அனுப்புறேன் சரின்ட்டு அவன் போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட போகிறேன் பாருங்கள். நேராகவே உள்ளே போயிட்டு அந்த பசங்களை போகக்கூடாது போகக்கூடாது, நேராக போய் சார் ஒய்ஃப் ரொம்ப சீரியஸ் ரொம்ப முடியலன்னு சொல்கிறாங்க. ஏங்க நான் வேறு நைட் டியூட்டின்னு கிளம்பினாங்கிறேன், இப்போ தான் முடியலை இல்லை சார் ரொம்ப இங்கே வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அவர் மேலே ஏறி கீழே பார்த்துட்டு, ஏங்க அது எல்லாம் நல்லா போயிடும் கவனம் போங்கன்றார். அது எல்லாம் என்ன பண்ணிவிடுங்க, என்ன செருப்பால் அடித்த மாதிரி அடப்பாய் ஒரு உலக மனுஷனே நல்லா ஆகிடுன்னு சொல்லி திட்டுறான்.
நான் அவிசுவாசி மாதிரி இங்கே வந்து நின்னு இவனை கெஞ்சிருந்தேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கைப்பிடிச்சி நல்லா ஊக்கமாக ஜபம் பண்ணி கர்த்தர் பூரண சுகத்தை தந்தான். ஆ விசாரித்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப விசாரிச்சுக்கிறீங்க, ஜபம் பண்ணிக்கிறீங்க, உங்களை போகிற விசுவாசிகள் தேடி எடுத்தால் கூட அந்த உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காது. அப்படிப்பட்ட நல்ல விசுவாசிகள் சில பேர் நினைக்கிறேன் என்னடா இருந்தால் உண்மையை சொல்கிறாங்க பொய்யே சொல்லணும், இல்லை உண்மையான விசுவாசிகள் ப்ரைஸ்லா சரி. இப்போ அந்த நிகழ்ச்சியை நீங்கள் நேரடியாகவே ஆண்டவருக்கு மகிமையாக ஆண்டவரே அவங்களுக்கு எப்படி செய்தார் என்பது சின்ன சாட்சி ஒரு 5 நிமிடம் அவங்க உங்களுக்கு முன்பாக வந்து, ஏன்னா நான் பல சபையில் சொல்லிட்டேன், நான் போய் நான் சொல்லிங்கிறேன் அவங்களே இங்கே இருக்கும்பொழுது ஏன் சாட்சியை மட்டும் மனைவி சொல்லி ஒரு நாள் கூட கூட்டின்னு வர மாட்டேங்களேன்னா நான் வர மாதிரி அவங்க என்ன பண்ண முடியாது, வர முடியாது ஐயா அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆனால் உங்களுக்கு கிஃப்ட்டு அம்மா அவங்க கூடவே இருக்கிறாங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டங்கள் வரும்பொழுது லேடிஸாக இருந்தால் கண்டிப்பாக அம்மா கூட என்ன பண்ணலாம், தொடர்பு கொள்ளலாம், பேசலாம், எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் மனம் போடாமல் வருவாங்க. ஊழியத்தில் அவங்களுக்கு அவ்வளோ விருப்பமும் டெடிக்கேட்டனாக இருக்காங்க. ஆகவே இப்போ வந்து ஒரு நல்ல சாட்சி அவங்களுக்கு உண்பதாக ஆண்டவர் நாமத்தின் மகிமைக்காக உங்களுக்கு விசுவாசம் கொஞ்சம் உற்சாகப்படுத்த முடியாது, நீங்கள் கேளுங்கள், அது ரொம்ப பிரயோஜனம். அவங்க செய்திக்கு முன்பதாக ஒரு 5 அல்லது ஒரு 10 நிமிடத்துக்குள்ளாக அந்த சாட்சியை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ப்ரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கிருபையால் வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் சோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வந்து திடீரென்று தான் சாட்சி கொடுக்க ஐயா கூப்பிட்டாங்க. நான் வந்து பிளான் பண்ணி எதுவும் வரல. ஆண்டவர் என்னுடைய வாயில் என்ன வார்த்தையில் போடுகிறாரோ அதை உங்களுக்கு சொல்கிறேன். நான் ரிட்டையர் ஆன பிறகு நான் மிகவும் சந்தோஷமாக இருப்பேன் என்று தான் நினைத்தனால எனக்குள் மிக ஒரு மன பாரம். ஏன்னா நான் வந்து டியூட்டியில் இருக்கும்போது நிறைய பேர் உண்மையாக ஆண்டவர் பற்றி சொல்கிறேன். இது வந்து உங்களுக்காக சொல்ல, என்னோடய பெருமைக்காக சொல்ல, ஆண்டவர் முன்னாடி உண்மையாக சொல்கிறேன். ஒரு நாளுக்காக ஒருத்தருக்காக போய்ட்டு ஆண்டவர்கிட்ட போய்ட்டு அம்மா ஒன்று ஆண்டவர் நம்புங்க, ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார், அவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். அதுமாதிரி ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து எங்கிட்ட எல்லாருமே ரொம்ப அன்பாக பழகுவாங்க. எல்லாருமே வந்து அந்த நிறைய பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, நான் ஒரு நல்ல ஒரு கத்தோட பிள்ளைங்க அதிகாரியாக வரணும்னு நினச்சி நீங்கள் வந்தீங்க, ஆனாலும் கூட இப்போ சீக்கிரமே போகிறீங்க, அது எங்களுக்கு வருத்தமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து அழும்போது கஷ்டத்தோடு வரும்போது நான் ஆறுதல் சொல்லுவேன், ஆண்டவரே இவங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தைகள் வந்து இவங்க மனசில் வந்து நல்ல ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் தரணும்னு சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட பேசுவேன். அதேமாதிரி ஒவ்வொரு ஸ்டாஃப் வந்து உண்மையாக தாய் மாதிரி தான் நினச்சி எங்கிட்ட பேசுவாங்க. அதுக்கு வந்து மற்ற சிஸ்டர் என்ன சொல்லுவோம் ரொம்ப ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, எப்படின்னா வந்து ஆறுதல் சொல்ல வந்துட்டிங்களா நீங்கள் அப்படிம்பாங்க. கர்த்தர் பிள்ளைங்களே சிஎஸ்சி பிள்ளைங்களே அதை சொல்லுவாங்க அந்த அவங்க. அப்போ நான் சொல்லுவேன், இல்லை வேத வசனத்தில் என்ன இருக்குது அதை நீங்கள் படித்து பார்க்குறீங்களா, சமாதானம் பண்ணிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் இருக்குது. அதேமாதிரி மற்றொரு ஒரு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லும்போது ஆண்டவர் அவங்க அறிஞ்சு கொள்ள முடியும். நம்ம போய் நேராக போய்ட்டு ஏசு நல்லவர்னு வாயில் சொன்னால் போதாதுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரிலாம் இருந்துட்டு ரிட்டையர் ஆன பிறகு எனக்கு ஒரு வெறுமையான வெற்றிடம் இருந்தது. மற்றபடி எனக்கு அதிகாரம் பணம் பதவி அதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை. இப்போ கூட அந்த பாராட்டு பத்திரம் அதெல்லாம் தூக்கி நான் சொல்லிட்டேன், அது எதுக்கு ஹாலில் வச்சுருங்க, அது எங்கே ஒரு ரூமில் மூலையில் எங்கே வைங்க ஒரு இடத்துல, எனக்கு அதில் விருப்பம் கிடையாது. எனக்கு உண்மையிலுமே எனக்கு இந்த பாராட்டு சேனலில் வெறுப்பாக இருக்குது. விஜயபாஸ்கர் இருந்து ஹெல்த் மினிஸ்டர்ந்து வாங்கின அவார்டு எல்லாமே எனக்கு அது வேண்டாம், வெறுப்பாக தான் எனக்கு இருக்குது. இப்போ எனக்கு இப்போ ஆண்டவர் பற்றி யாருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலையே அப்படின்னு நான் சொன்னேன் மோசிட்டு அவர்கிட்ட ஒரு நாள். இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு யார்கிட்ட பேசுவேன், இப்போ யார்கிட்ட ஆண்டவர் பற்றி பேச முடியல, என்னால் எனக்கு ஹெல்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு மனசு பலவீனமாக இன்னும் தெரியல, எனக்கு சில வீட்டில் இருக்க சில குழந்தையால் நேரடியாக சொல்லணும்னா சின்ன பையனால் கொஞ்சம் எனக்கு மனசு இன்னும் கொஞ்சம் வேதனை அதிகம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது என் வாழ்க்கையில், எனக்கு அடி மனசில் எனக்கு அப்படிலாம் சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து நான் என்னோடய பேரப்பிள்ளைகள் பாப்பாலாம் வரும்போது கொஞ்சம் அப்படியே மனசு ஆறுதலாக இருப்பேன். ஆனால் அடி மனசில் எனக்கு எப்பயுமே ஒரு ஃபீலிங் என்னென்னா நம்ம ஆண்டர் பற்றி ஏதாவது கிரியை பண்ணணும். நம்ம சின்ன வயசில் எல்லாத்துக்குமே டாக்டர்ஸ்லேருந்து ஸ்டாஃப்லேருந்து எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பேருக்கு ஆண்டவர் பேர் சொல்லியிருக்கேன். பேஷண்ட்ஸ்லாம் இன்றைக்கி அந்த ஊட்டியில் இருந்தாலும் ஒரு பேஷண்ட் பேசுவேன் என்கிட்ட, அவங்க வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நல்லா இருக்கேன்ட்டு. இப்போ அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நம்ம வந்து இப்போ வீட்டில் வெறுமனே இருக்குமே அப்படின்ற எனக்கு ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. அப்போ தான் வந்து மோசம் இருந்துச்சு. நம்ம நீதிமொழிகள் 1 ஆம் தேதியிலேருந்து தொடர்ந்து எடுமா, அது கொஞ்சம் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு அப்படின்னுச்சு. சரிப்பா நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அந்த பாரத்தோடு இருக்கும்போது எப்படி அல்சர் வந்துன்னு தெரில, திடீர்னு சிவியரான ஒரு அல்சரு, உடனே பிபி பார்த்தா 200/120 ரொம்ப ஹையில் போயிடுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு. அப்போ வந்து எனக்கு என்னோடய வயசில் இந்த 58 வயசு ஆகுது, இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு சிக்கு நானதே இல்லை எனக்கு. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னோடய நான் நினச்சேன், சித்ராட்ட கேட்குறேன்,
சித்ரா இந்தர எப்படிமா நான் அப்படின்னு கேட்டேன். ஆண்டி அப்படிலாம் சொல்கிறீங்க, ஆண்டர் உங்களுக்கு நல்ல சுகத்தை தருவார், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு. அப்புறம் உடனே எஸ்தர் வந்தாங்க, என்னோடய மகள் வந்து சித்ராவும் என் மகளும் ரெண்டு பேரும் மாறி மாறி நல்லா கவனிச்சதுனால நீங்களே ப்ரேயர் பண்ணிங்க, ஆண்டர் நல்லா சுகத்தை கொடுத்தாரு. ஃபஸ்ட் டே மட்டும்தான் பிபி அப்படி இருந்தது, அடுத்த நாள் பார்த்தா ரொம்ப லோவில் போயிடுச்சு, ரொம்ப லோவில் போயிடுச்சு. அடுத்த நாள் ரொம்ப லோவாக இருக்குது, டேப்லெட் ஒரே நாள் போட்டு நிப்பாட்டிட்டேன். எனக்கு ஒரு மன பாரம் என்னென்னா, உண்மையிலுமே ஆண்டர் பற்றி ஏதாவது நம்ம சொல்லணும், ஆண்டருக்கு ஏதாவது கிரியே பண்ணணும். நம்ம இருக்க போகிறது எவ்வளோ நாட்கள் உலகத்தில், ஆண்டருக்கு ஏதாவது நன்மை, ஆண்டர் போய் நேரில் போயிட்டு நம்ம செய்ய முடியாது. சுவிசேஷத்தை யார்கிட்ட போய் சொல்லணும், போயிட்டு ஆண்டர் பற்றி யார்கிட்ட அறிவிக்கணுமே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசு அந்த ஒரு பாரம் தான் எனக்கு மெயினாக இருந்துச்சு. நம்ம எங்கேயும் வெளியே போக முடியல, வர முடியல, ஆண்டர் பற்றி சொல்ல முடியல, ஒன்லி ப்ரேயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் தான் ஆண்டர் வந்து நான் அந்த சிக்கான போது நான் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ண சில விஷயங்களுக்காக. அது மாத்திரமில்லை, எனக்கு அடிக்கடி ஒரு வந்த வசனம் என்னென்னா, கர்த்தாவே என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது உமது கிருபை என்னை தாங்குகிறது. சங்கீதம் அந்த வசனத்தின் பிரிய அந்த வசனத்தின்படி நான் அடிக்கடி அந்த வசனத்தை பைகாட் பண்ணி ஆண்டவரே உம்முடைய கிருபை தான் நான் தாங்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒன்று ஜெபம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரம் என்னோடய நினைவே என்கிட்ட இல்லை. அப்படியேப்பட்ட சூழ்நிலை ஆண்டவரோட நெருங்க அந்த ஒரு சந்தர்ப்பம் எனக்கு சூழ்நிலை அமைஞ்சது எனக்கு. ஏன்னா எப்போ பாரு வேலை வேலை ஓடிட்டு இருக்கும்போது அது சிக்காகும்போது அந்த ஒரு ரீசன் அதான். என்னென்னா ஆண்டவர் வந்துட்டு இன்னும் ரொம்ப நெருங்கினேன், ஆண்டவரோட இன்னும் கொஞ்சம் ஐக்கியம் கொண்டேன். உண்மையிலுமே வீட்டுக்காரர் மற்றவங்க எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் அன்பாக அனுசரணையாக நடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்டவர் கொடுத்தாரு. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த அது மாத்திரமில்லை, நீங்கள் ஒவ்வொருவரும் இப்போ வந்து சபைக்கு வந்த ஒவ்வொருவரும் நான் விரும்புகிறது என்னென்னா, மனுஷனுடைய வாழ்க்கை வந்து எவ்வளோ நாள் எப்படின்னு யாருக்கும் தெரியல, சிறு வயசாக இருக்கட்டும் வயசானவங்களாக இருக்கட்டும், ஆண்டவர் பற்றி ஒரு நாளாவது ஒருத்தருக்காக சொல்லுங்கள், அந்த பொருத்தனை நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக ப்ளஸ் பண்ணுவார். நான் சின்ன வயசில் வந்து எங்கே டியூட்டிக்கு போனாலும் வந்தாலும் நைட் டியூட்டி போனாலும் உடனே அங்கே சர்ச்சில் வந்து நேரம் இங்கே வந்து குளிப்பேன், இங்கே தான் வந்து ட்ரெஸ் பண்ணுவேன், சர்ச்சை தான் வந்து அப்படி தான் பண்ணுவேன். அந்த மாதிரி வந்து ஆண்டவர் பற்றி புது ஆத்மாக்களை சந்திப்பேன், அவங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லுவேன், திரும்ப போவேன் டியூட்டியில் பேஷண்ட்டை ஒருத்தர் விட மாட்டேன் ஆண்டவர் பற்றி சொல்லுவேன். ஆனால் வைத்தியகாரி மாதிரி எல்லாத்துலையும் பேச மாட்டேன், நான் போயிட்டு நேராக போயிட்டு தெளிவாக ஒரு ஆள் ரெண்டு ஆள் செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட தனி எல்லா வேலையும் முடிச்சுட்டு தனியாக போய் அவங்ககிட்ட பேசுவேன். அது மாதிரி பேசுனதான் ஆண்டு வந்து என்னோடய பிள்ளைகள் மூன்று பிள்ளைகளுமே நல்ல ஆவிக்கிற பிள்ளைகளை தான் வளர்ந்தாங்க. யாருமே வந்துட்டு கெட்ட சுபாவமோ அல்லது மற்றொரு சாட்சியற்ற வாழ்க்கையே வாடலை பிள்ளைங்க மூணு பேருமே. ஏன்னா டேவிட் வந்து அவன் வந்து மறித்த பிறகு நிறைய பிள்ளைங்க வந்தாங்க. அப்போ அவங்க டியூட்டர் அவங்க வாத்தியாரெலாம் சொன்னாங்க, அவங்க காலேஜ்லாம் எங்கள் இந்த காலேஜில் அஞ்சு பேர் தான் வந்து குடிக்காதவங்க, அதில் டேவிட் ஒருத்தர். ஏன்னா இப்போத்தி காலேஜ் அது மாதிரி இருக்குது, அவ்வளோ மோசமான சூழ்நிலை சாட்சியில் ஜீவிக்கும்படி நான் ஒன்றுமே சில பிள்ளைகளுக்காக நான் மற்றவர்களுக்கு ஆண்டர் பற்றி சொன்னேன். அதான் உண்மை, நான் மற்றவர்களுக்கு எங்கே பார்க்கணும், கீரைக்காரமாக காய்கறமாக யார் தான் சொல்ல மாட்டேமா, ஆண்டவர் நம்பு, ஆண்டவர் உதவி செய்யறமா, எல்லாம் விற்று வித்திரம் வந்து அவர் துணி வியாபாரமாக அவரோட காலில் வந்துடுறாமா, நீங்கள் சொன்னீங்க விற்குது, ஏன்னா உண்மை சொல்கிற போய் சொல்கிறோம் தெரியாது. ஆக மொத்தம் ஆண்டவர் நான் மையப்படணும், நீங்கள் எங்கே போகிறீங்களோ ஆண்டர் பற்றி சொல்லுங்கள், நிச்சயமாக ஆண்டர் உங்களை ப்ளஸ் பண்ணுவார். நீங்கள் வேறு எதுவும் நீங்கள் செய்ய வேணாம், ஆண்டவருக்காக நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கும்போது ஆண்டவர் உங்களுக்காக பத்து அடி எடுத்து வைப்பார். அதை நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன், இந்த வயசில் நான் வாழ்க்கையில் அனுபவிச்சது ஃபுல்லாக இதே தான். ஆண்டவருக்காக நம்ம கிரியே பண்ணும்போது ஆண்டவர் நமக்காக கிரியே பண்ணுவார். ஆண்டவர் கொடுக்குற காரியங்களையும் சரி, ஆண்டவருக்காக டைம்லையும் சரி, பணத்துலையும் சரி, பொருள்லையும் சரி, எல்லாவற்றிலும் ஆண்டவருக்காக முதன்மையான கொடுத்ததுனால தான் ஆண்டவர் நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்து ஊழியக்காரியாக மாற்றி ஆண்டவர் கிருபிச்சாதான் ஆண்டவர் கொடுத்த சுகம் பலன் ஜீவனுக்காக நன்றி, உங்கள் அனைவருக்காகவும் நன்றி. இன்னும் அடியாளுடைய குடும்பத்துக்காகவும் ஊழியத்துக்காகவும் அனைவரும் ஜெபித்துக் கொள்ளும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரே பரிசுத்தம் மயப்படுவதாக. ப்ரைஸ்லோ பாரு, இவ்வளோ இந்த சாட்சியை கேட்டீங்க, என் மகள் வந்தாங்க, என் மருமகள் எனக்கு உதவி செய்தாங்கன்னு என்ன எதுனா சொன்னாங்களா, எங்கே சொன்னாங்க? எப்பவுமே இப்படி தான், கஷ்டப்படுறவங்க பேர் என்ன பண்ணாத வரவே வராது, வந்தால் நமக்கு பெருமை வந்துடும்ல, பரவாயில்ல என்ன சொல்லுவேன், அதுவும் நல்லது. ப்ரைஸ்லோ நம்ம எல்லாம் எழுப்பி ஒரு சின்ன கோரஸ் பாடி ஆண்டுடைய செய்திக்கு போயிட்டு விரைவாக இந்த செய்தியை நிறைவடை செய்யலாம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடுபொரின் உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார்,
எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். அன்பின் பிதாவே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியினாலின் இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகள் மூலமாக நீ செய்த நன்மைகளை, அதிசயத்தை கர்த்தர் நீர் இன்றைக்கும் கர்த்தாவே எங்களுடைய நோய்களிலிருந்து, எங்களுடைய எல்லா துன்பங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்குற என்பதை, நேரடியாக உம்முடைய மகள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை கேட்ட மக்களுக்கு அது அவர்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு, உற்சாகத்துக்கு அது பிரயோஜனமாக இருக்க நீர் அதை ஆசீர்வதித்து அதற்காக நன்றி. சாட்சி சொன்ன மகளுக்கும் இன்னும் நல்ல ஆரோக்கியத்தை, பூரண சுகத்தை, ஆரோக்கியத்தை தந்து சபைக்கு, மக்களுக்கு, தேசத்துக்கு பிரயோஜனமுள்ள மகளாய் மாற்றும் ஆசீர்வதியை நாங்கள் சபையாராய் ஜெபிக்கிறோம். இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். தொடர்ந்து ஆண்டவருடைய செய்தியை நாம் கவனிப்போம். நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது கொஞ்சம் அறகுறையாக நிறுத்தினேன். அதாவது இந்த நாளின் ஊழியக்காரர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் அல்லது விசுவாசியாக இருக்கிற நிறைய விசுவாசிகள் கூட, நான் கூட அந்த நாட்கள் அப்படி தான் இருந்தேன். ஊழியம்தான் முக்கியம், மனைவி பிள்ளைகள் செகண்டு அப்படின்ற மனநிலையில் வாழ்கிறார். உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு உடல் நலம், மனைவிக்கு உடல் சுகவீனம் என்றால் அன்றைக்கு ஆராதனையோ ப்ரேயராக இருந்தால் அந்த ப்ரேயரை விட அந்த மனைவி ரொம்ப முக்கியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ப்ரைஸ் தி லார்ட். ஊழியத்தை விட குடும்பம் முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பால் யாங்கிச்சோ ஒரு முறை அவருடைய சரித்திரத்தில் எழுதினார், பயங்கரமாக தீவிரமாக ஊழியம் செய்து கொண்டிருந்தார். நிறைய, நான் தான் சொன்ன 90 லட்சம் விசுவாசிகள், அப்புறமா 50,000 ஊழியக்காரர்கள், இப்படி வந்து கொண்டிருந்த வளர்ச்சியான திருச்சபையில் இருந்த போதகர் ஒரு நாள் அமர்ந்து ஜெப நிலையில் இருக்கும் பொழுது அப்போ ஆண்டவர் ஆவியானவர் அவரோடு பேசினாராம். பால் யாங்கிச்சோ, நீ நல்லா ஊழியம் தான் செய்கிற, எனக்காக தான் செய்கிற, ஆனால் நீ செய்கிற ஊழியம் சரி கிடையாது, நான் அதை அங்கீகரிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே பக்குன்னு ஆயிடுச்சு. என்னான்னு சொன்னவொடனே, முதல்ல உன்னுடைய மனைவியை போய் பாரு, விசாரி. பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக பாருங்கள், அவனுடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு மனதிலே மன அழுத்தத்தோடு ஊழியத்தில் இருக்கிறாங்க, உதவி செய்கிறாங்க, இவர் கூட இருக்கிறாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கூட அவங்களாண்ட உட்கார்ந்து நேரத்தை செலவிடாமல் ஊழியம் ஊழியம் என்று போனால் ஊழியம் வளர்ந்தது, ஊழியம் நல்லா போயிட்டு இருக்குது. ஆனால் மனைவி சாகிற நிலைமைக்கு துரும்பாயிட்டான், சாகிற நிலைமை. அப்போ தான் ஆண்டவர் சொன்னாரா, முதல்ல உன் மனைவியை கவனித்து அவர்கள் ஆரோக்கியத்துக்காக அவர்களோடு டைமை ஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் என் ஊழியத்தை செய், அப்போ தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரான். ப்ரைஸ்லாட். அவர் எழுதியிருந்தார், இன்றைக்கு அந்த புத்தகம் நான் வைத்திருக்கிறேன். அப்போ தான் என்னுடைய ஊழியத்தில் கூட, இப்போ கூட ஏன் சொல்கிறேன்னு கேட்காது, இன்றைக்கி நான் வெளி ஊழியம் இல்லை, இன்றைக்கி வீட்டில் இருக்கிறேன். இப்போ எங்கள் மனைவிட்ட சொன்ன, நான் என்னென்னா வேலை இருந்தால் சொல்லுமா, அவங்க சொன்னாங்க இந்தந்த காய் வெங்காயம் தக்காளிலாம் என்ன பண்ணுங்க, நான் அறிஞ்சு வைங்க, என்ன சிரிக்கிறீங்க, எங்கள் பாவம் செய்ய நான் சொல்கிறாங்க, அதை செஞ்சால் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா டியூட்டியில் 300-400 நர்ஸுங்கள்லாம் இருந்தாங்க, சொல்கிற வேலையை செஞ்சாங்க. அந்த மனநிலையில் என்ன இருப்பாங்க, இப்போ நம்ம சொல்கிறது யாருமே என்ன பண்ண மாட்றாங்க, மதிக்க மாட்றாங்கன்னு போயிடக்கூடாது இல்லை ஃபஸ்ட்டு, அப்படியே இருக்கணும். அதே சமயத்தில் மனவினுடைய மன விருப்பத்துக்கும் நம்ம என்ன பண்ணால் வாழ விடும், அதுதான் ஃபஸ்ட்டு ஊழியம். அதை செஞ்சுட்டு இங்கே வந்து நின்று பிரசங்கம் பண்ணால் தான் அது ஏற்புடையதாகும். இல்லை என்றால் ஒரு கை காட்டி மரம் போல், வழிகாட்டி போர்டு போல், அந்த வழிகாட்டி போர்டு என்ன பண்ணும், இது சென்னைக்கு போகணும், இது வந்தவாசிக்கு போகணும் காட்டிட்டு அந்த போர்டு எங்கேயாவது போகுமா, அது அங்கேயே தான் இருக்கும். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம இருந்த நிலைமையில் தான் இருப்போம், நம்முடைய வாழ்க்கை மாற்றம் அடையாது. ஊழியமோ விசுவாசிகளோ நீங்கள் ஆண்டவரோடு வைத்திருக்கிற தொடர்பில் நம்ம செய்ய வேண்டிய கடமை, மனைவி பிள்ளைகளுக்கு இருக்கிறது, அதை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு அப்புறமா அதுக்குன்னு சபைக்கு லேட்டாவா, சபையை கவனிக்காது, ஊழியம் செய்யாதுன்னு அல்ல, அது வேற இது வேற, அதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அவர்கள் ஆபத்து பிரச்சனையான நேரங்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அப்போ தான் ஆண்டவர் நம்ம மூலியமாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே நேரடியாக வந்து எதையும் செய்யறதில்லை, நம்ம மூலியமாக தான் நம்முடைய மனைவி பிள்ளைகளுக்கு நம்மளை இந்த ஜீவனோடு வைத்திருக்கிறார். அந்த வாய்ப்பை நீங்களும் நானும் அந்த உயிர் வாழ்கிற நாட்களை பயன்படுத்தி அவங்கவுங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை கரெக்டாக செய்து முடிக்கணும். பிரிவினையில் இருக்கிறவங்கள ஒன்று சேர்த்து பேசணும். பாருங்கள், யோபுக்கு நான் சொன்னேன், மனைவி சொல்கிறான், நீ ஏடா இவ்வளோ துன்பங்களாக அனுபவிச்சுன்னு இருக்கிற, ஜீவனை விடு,
தற்கொலை பண்ணி செத்து போன்னு சொன்னா அவன் தற்கொலை செய்யவே இல்லை. அவன் அந்த விசுவாசத்துல ஆடூர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையில அவன் இன்னும் அந்த விசுவாச கண்களினா நான் கத்தரை பார்ப்பேன், அவர் என்னை மீட்டு எடுப்பார் என்ற அறிக்கையே இருந்ததை கண்டி துதித்து பாடிக்கொண்டு இருந்தானே அன்றி வாழ்க்கையை முடித்து கொள்வதற்கு அல்லது சோர்வுறுவதற்கு அவன் வாய்ப்பை கொடுக்கல. அதே போல கத்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில வர இழப்புகள் துன்பங்கள் எதை நீங்க இழந்தாலும் கத்தர் அந்த எல்லா துன்பத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணுவார, நிச்சயம் ஒரு நாளைக்கு மீட்டு எடுப்பார். அவர் கால தாமதம் பண்ணாலும் அது ஒரு பெரிய நன்மையாக இருக்கும். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்திருக்கிறேன் சொல்கிறேன், அதை நம்ம அறிந்து கொள்ள, ஏன் இது வந்தது, ஏன் இது நடந்ததுன்னு சொல்லி ஆராய்ச்சியை விட்டுட்டு இது எல்லாம் கத்திர எனக்கு நன்மைக்காக தான் செய்வார்னு சொல்லிட்டு என்ன பண்ணா அறிந்து கொள்ள. சரி போகட்டும். இப்படிப்பட்ட துன்பங்களில் இருந்த பாருங்க, நம்ம யோசிப்போம் அடிக்கடி, சரி ஏன் எனக்கு துன்பம் வருகிறது, அப்போ அதற்கு நான் செய்கிற பாவம்தான் காரணமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இரண்டாவது, தேவன் மனிதனை துன்பத்துக்கு உட்படுத்துகிறாரா? நம்ம வாழ்க்கையில் வர கேள்வி பாருங்க, இந்த பாவம்தான் என் துன்பத்துக்கெல்லாம் காரணம்னு கண்டிப்பாக நம்மளை நம்மளே நொந்து கொள்வோம், அதுதான் கிடையாது. இரண்டாவது, தேவன் மனிதனை துன்பத்துக்கு நம்மளை உட்படுத்துகிறாரா? நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்காத சில பார பேர் காப்பேன், ஏங்க ஞானஸ்தானம் எடுத்தால் நிறைய சோதனைலாம் வருமா, அது யார் சொன்னாங்கன்னு தெரியல. நிறைய பேர் என்ன கேட்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டியாம்மா, நிறைய பேர் இல்லையா ஞானஸ்தானம் எடுத்தால் தான் ரொம்ப பிரச்சனைலாம் வருமாமே. பாருங்க எப்படி சொல்லுவோம், கல்யாணம் பண்ணால் என்ன ஆகும், பேச்சுலராக இருக்கிறான் ஐயா, கல்யாணம் பண்ணிட்டா என்ன நடக்கும், என்ன புண்ணியக்கிட்ட எப்போ குனிஞ்சுக்கிறார், நான் படுற கஷ்டத்துக்கு அளவே இல்லையா, அங்கே டாஸ்மார்க்கில் படுற பேதனை போல இங்கே வந்தால் ஒய்ஃப் ஒரு டாஸ்மார்க் மாதிரி எப்போ பார்த்தாலும் டயர்டாகுதுங்க, அது போச்சுங்க இது போச்சுங்க, சுகர் 120 ஏறுதுங்க, 200 ஏறுதுங்க, இப்போ அது ஏறினா நமக்கு என்ன வந்தது, ஏதாவது ஏறி போட்டோமே, ஏறந்து ஒரு நாளைக்கு இறங்க தான் போகுது. ப்ரைஸ்லாம் ஒன்று இறங்க இல்லைன்னா நம்ம இறங்கிடுவோம், ரெண்டுத்தில் முடிஞ்சிடும், கவலைப்பட வேண்டியதே இல்லை. ப்ரைஸ்லாம் இப்படி நமக்கு கல்யாணம் பண்ண பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதே போல் ஞானஸ்தானம் எடுத்தால் நீ அவருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளை என்ற அங்கீகாரத்தை பெற்றதுனால கர்த்தர் உன்னை சிக்ஷிப்பார், சில அனுபவங்களை கொடுப்பார், அது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு ஆசீர்வாதத்திற்கு அணி உலகத்துக்கு ஒளியாய் உப்பாய் விளங்குவதற்கு. இப்போ பாருங்கள், மிஸ்ஸஸ் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரலன்னா அவங்க சில காரியங்களை இவ்வளோ மாதிரி இவ்வளோ ஒரு உப்புமே இல்லாத அன்பு என்னாட செலுத்துகிறாங்க, ஓஹோ பிபி வந்து நல்லா தான் பழகுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதுக்கு நீ எப்பவுமே வந்து இருக்குன்னு நினைக்கல, அவங்க நல்ல முடிவு எடுக்கிறாங்க, நீங்களும் நான் அந்த என்ன பண்ணுவான், நான் அவ்வளோதான் வந்தது முடிச்சு. அப்படி தான் நமக்கு துன்பம் வரும்போது நல்ல முடிவுகளை எடுத்து நம்ம குணநலத்தில் நல்ல மாற்றங்களை நம்ம ஏற்படுத்த வேண்டும். எருவு போடும்போது வேறு என்ன பண்ண வேண்டியது, கொஞ்சம் அடிபடுது, மரத்தை வெட்ட வேண்டியது, அப்போ வெட்டும் போது வலிக்க தான் செய்யும். ஆனால் அந்த 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 உரத்தை நீங்கள் இடும்பொழுது அது செழிப்படையும் போது ஆண்டவர் நம்மளை கொத்தி சரிப்படுத்தும் போது நம்ம நல்ல கனிகளை கொடுப்பதற்காக தான் அந்த துன்பங்கள். சரி போட பாருங்கள், அப்போ தேவன் மனிதனை துன்பத்துக்கு உட்படுத்துகிறாரா? நம் தேவன் துன்பங்களினோட எதிர்காலத்தை சந்திப்பதற்கான பலனை நமக்கு கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு ஆங்கில வேதாந்தத்திலிருந்து மொழிபெயர்த்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். நம்முடைய தேவன் இந்த துன்பங்களினோடே கூட இருந்து நம்முடைய எதிர்காலத்தை நாம் சந்திக்க வேண்டும். நமக்கு இப்போ இவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க முடிஞ்சிட்டுச்சுன்னு நினைக்கிறாங்க, இப்போ தான் ஒரு எதிர்காலமே இருக்குது. ப்ரைஸ் தி லார்ட், இனிமேல் தான் அவங்க செய்ய வேண்டிய ஊழியமே தேவனுக்கென்று முழுமையாக இருக்கிறது, அதை அவங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஐயோ ரிட்டையர்ட் ஆனால் இப்படி ஆயிடுச்சு, எப்பவுமே இல்லாத பலவீனம் என்னை தாக்கிடுச்சு நினைக்கூடாது. அப்போ ஆண்டவருக்குள்ள நெருங்கி இப்போ ஆண்டவர் பாருங்க, அந்த நாம் தேவன் இந்த துன்பங்களுடைய நம்முடைய எதிர்காலத்தை நாம் சந்திப்பதற்கான பலனை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். அந்த சோதனையான நேரங்களில் தான் நம்ம பலனை பெற்றுக்கொள்ளும். கழுகு எப்படி உயரத்தில் போய் தன்னுடைய ரெக்ககையெல்லாம் பிச்சு அது பாருங்கள் புது ஒரு பலன் அடைகிறதாக சொல்லப்படுகிறது. மலையில் உயர்ந்த இடங்களில் போய் தன்னுடைய ரெக்கைகள் எல்லாவற்றையும் பிச்சு போட்டுருவான், போட்ட பிறகு பார்த்தா புழைச்சி நல்ல புது பலனோடு அதிகமான பலத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து அது மிருக உயரத்தில் பறக்கிறது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதான் உண்மை. அதே போல தான் அப்படி வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்முடைய எல்லா பலனும் நம்மை விட்டு நீங்கினது போல, என்னுடைய உற்சாகம் குறைந்தது போல, என்னுடைய வாழ்க்கைக்கு இனிமேல் ஒன்றும் இல்லை, இதோடு முடிந்தது, அந்த எலியா அப்படி தான் போயிட்டு என்னால் இனிமேல் எதுவுமே முடியாது, நான் எனக்கு நான் சாக வேண்டும் என்று சொல்லி ஒரு தவறான விண்ணப்பத்தை பண்ணினதாக நம்ம படிக்கிறோம். அந்த மனநிலைக்கு வந்துட்டான், சோறு வந்துடுச்சுன்னா இதோட என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ தான் ஆண்டவர் தட்டி எழுப்பி சொல்கிறார், பாருங்கள் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் எப்படி இருக்க, வெகு தூரம் இருக்கிறது,
ஆண்டவருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நீங்களும் நானும் இந்த உலகத்தில் நிறைவேற்றி ஆக வேண்டும். அது உங்களை கொண்டு தான் ஆண்டவர் செய்வார். உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை உங்களை கொண்டு தான் செய்வார். அதுக்கு வேற ஆளை அனுப்புப்பான் மோசே சொன்னது போல சொல்ல முடியாது. ஆண்டவர் என்னை கொண்டு இந்த திருச்சபையில் எதை செய்ய போகிறாரோ அதுக்குன்னு என்ன கொண்டு செய்ய போகிறாருன்னு தவறான காரியங்களாக செஞ்சுன்னு இருக்கக்கூடாது. நல்ல காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை, ஒழுங்கான காரியங்களை செய்வதற்கு அதான் தேவன் என்னை வைத்திருக்கிறார். ஆகவே அதுக்கான பலனை எனக்கு தருவார் என்று நீங்கள் இந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று வாழ்வதற்கு இந்த வேதாகமம் யோபனுடைய சரித்திரம் நமக்கு உதவி செய்கிற. சரி போகட்டும் பாருங்க. இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் உங்களுக்கு சொன்னேன். இப்போ தான் ஒரு செய்தியினுடைய தலைப்பை உங்களுக்கு சொல்லி பாருங்க. இந்த செய்தியை நாம் நிறைவு செய்யலாம் பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட வெற்றிக்கு அல்லது இவ்வளவு பெரிய விடுதலைக்கு யோபனுடைய நிலைமை, அவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், அவருடைய ஆவிக்குரிய தன்மை, நீங்களும் நானும் கிறிஸ்துக்குள்ளாக வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நான் நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் கோயிலுக்கு போயிட்டா நான் ஒரு ஸ்பிரிச்சுவலான ஆள் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை ஒரு மணி நேரம் முழங்கால் படிக்கிட்டு ஜபம் பண்ணிட்டா நான் வந்து ஆவிக்குரிய பையன் நினைக்கிறோம். அல்லது தசம பாகத்தை கொண்டு வந்து ஒரு பைசா கூட குறையாம சம்பாதியத்தில் பத்தில் ஒன்று கொடுத்துட்டா நான் ஸ்பிரிச்சுவலான ஆள். அல்லது சுவிசேஷத்தை போய் மற்ற மக்களுக்கு சொல்லிட்டா நான் ஆவிக்குரிய ஊழியக்காரன், போதகர். இல்லை இது போல் வெள்ளை ட்ரெஸ் போட்டால் வெளி உலகத்துக்கு பார்க்கும்பொழுது இவர் ஒரு நல்ல ஆவிக்குரிய போதகர் அப்படின்னு நிறைய பேர் வெளியரங்கமாக வெளிப்படையாக பரிசேயன் ஆயக்காரன் பாருங்க மற்றவர்களை விட நான் இவனை விட போலன்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த பரிசேயன் ஆயக்காரன் அப்படி அல்ல. அவனுடைய அந்தரங்க வாழ்க்கையில் இருந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் பார்த்தீங்கன்னா பெஸ்டா இருந்தது. அது போல யோபனுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில அவனுடைய ஆவிக்குரிய தன்மைகள், ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருந்தது, உள்ளான மனிதன் ஆண்டவருக்குள்ளான வாழ்க்கையில் எப்படி ஸ்பிரிச்சுவலாக இருந்தான், அந்த வாழ்க்கை எனக்குள்ளே இருக்கிற நான் எவ்வளோ ஆவிக்குரிய மனுஷனாக வாழறேன், கர்த்தருக்குள்ள நான் எப்படி நெருங்கி வாழ்கிறேன் என்பதை ஒரு ஏழு தலைப்புகளில் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது வாசிமா யோபு 1:1, 8 சீக்கிரம் வாசிங்கள். 1:8 இந்த செல்ஃபோன் வச்சுக்கிறீங்க தயவு செய்து அதை சைலண்டில் வைங்க அல்லது அதை ஆஃப் பண்ணி கூட வைங்க ஒரு அரை மணி நேரம். அந்த மனிதன் உத்தமனும் பாருங்க அதை படிக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. அந்த மனிதன் உடனே பிரேக் வருது. வாசிமா ஒழுங்கா முதல்ல இருந்து. அந்த மனிதன் உத்தமனும் சன்மார்க்கனும் பாருங்க முதலாவது சொல்லப்பட்ட வார்த்தை அந்த மனிதன் உத்தமனும். ஹலோ லிசன், கவனியுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவன் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லியிருக்கிறார். ஒரு முறை ஆபிரகாமோடு தேவன் அவன் சிநேகிதனை போல பழகி அவனோடு வாழும் பொழுது தேவன் அவனோடு கூட இருந்து செயல்படும் பொழுது ஒரு சிநேகிதனை போல பழகிறார் ஆபிரகாம். அப்புறம் திடீர்னு ஒரு இடத்துல வந்து அதெல்லாம் சொல்ல வேதத்துலேருந்து எடுத்து உங்களுக்கு படிக்க நேரம் கிடையாது, சொல்கிறேன் பாருங்கள். அப்போ திடீர் என்று ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு, உத்தமனாயிரு அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள் அவனை பார்த்து அப்போ ஏதோ அவன் அந்த நிலைமையில் மாறி தடுமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிற நிலைமை போல்கிறது. அதனால தான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு, உத்தமனாயிரு. நான் என் பைபிளில் அதை அண்டர்லைன் பண்ணி அதை மேலேயே எழுதி வச்சுருக்கிறேன் எப்போ எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக. ஆகவே இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைமையில் முதலாவது உத்தமம். எங்கள் மனைவி பாருங்கள், எங்கள் மோசையாண்ட பல லட்சங்கள் கொடுப்பாங்கன்னு சொன்னால் செலவு சேர்த்து குடும்பத்துக்கு எல்லாத்தையும் அவங்க தான் நடத்துகிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அவனை கணக்கு கேட்டாங்களான்னு எனக்கு தெரியல, கேட்க மாட்டாங்கண்ணே. ஆனால் என்னாண்ட ஒரு 500 ரூபாய் கொடுத்தான்னா எவ்வளோ அது எவ்வளோ வேலைன்னு கேட்பான். அவங்கள குற்றப்படுத்து, எனக்கு வேறு என்னடா இது, இவ்வளோ சம்பாதிக்கிற மனை இவ்வளோ சம்பாதிக்குது, எனக்கு நான் தான் குடும்ப தலைவன், என்னால் தானே கொடுக்கணும், நான் தானே செலவு பண்ண, ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு அது வேலை காரிக்கும் போது கரெக்டாக கேட்பாங்க. அப்போ எனக்கு எப்படி இருந்தோம், ரூமில் போயிட்டு ஒரு பக்கம் அப்படின்னு அப்புறம் நினைப்பேன், ஓஹோ ஆண்டவர் வந்து நம்முடைய உத்தமத்தை என்ன பண்ணுறாரு, அது மனைவியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், நம்ம ஏன் ஃப்ராய்டு, நம்ம ஏன் இப்போ கூட கரண்ட் பில் கட்ட நேற்று கொடுத்தாங்க பாருங்கள்,
அவங்க நினச்சாங்க ஒரு 5,000 கூட போயிருக்கேன், இந்த ஆள் எப்படியாவது ஒரு 4,000 போட்டு கட்டலான்னு கொடுத்தாங்களா எனக்கு தெரியல. 11,000 கொடுத்து அனுப்பிட்டு அப்புறம் என்னன்னா இன்னும் கூட வேணுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இதையில பார்க்கலாம், அதை நான் கத்திரிக்காய் எனக்கு கொஞ்சம் குறைச்சி கால் கிலோ கொடுப்பான்னு கேட்கறதுக்கு அவன் போட்டான்னா போட்டது தான். 11,000 எடுத்துன்னு போனா அவன் சொன்னான் 8,500 ரூபாய் அப்படி இப்படின்னு எல்லா பில்லையும் சேர்த்து பார்த்தேன். கண்டிப்பாக 500 ரூபாய்க்காக பில்லு கணக்கு கேட்குறான். அம்மா இதை எடுத்து போனால் திருப்பி நமக்கு கிடைக்காது, நமக்கு ஷூ தேஞ்சி 3 மாதமாச்சு, ஒருவேளை கத்தர் கூட இதுக்காக கொடுத்துருக்கலாம் இல்லையான்னு நேராக ஷூ கடைக்கு போனான். கரெக்டாக பாருங்க, ஷூ பில்லு போடுறான், ஒரு ஃபோன் வருது, எவ்வளோ தான் ஆச்சு? அடப்போ அவங்க போச்சரா, பில் போட்ட பிறகாவது இப்போ ரொம்ப அவசியமா? ஆமாம் அவசியம்தான்மா. டப்பன் பில் எதுக்காக சொல்கிறேன்னா அவங்க கேட்கும்பொழுது இதெல்லாம் நகைச்சுவையாக சொல்கிறேன்னா தப்பாக எடுக்க மாட்டேன். உத்தமம், நம்முடைய உத்தமம் தானியேல், 120 தேசாதிபதிகள், 2 பிரதானிகள், அவன் செய்கிற வேலையில் அவருடைய வாழ்க்கையில் குற்றம் கண்டுபிடிக்கும்படி முகாந்திரத்தை தேடி பாருங்கள், 1 மாத கால அளவும் அவனை பரிசோதிக்கிறார். அவன் என்ன வேலை செஞ்சான், அவன் கையில் எவ்வளோ பணம் கொடுக்கப்பட்டது கணக்கெடுத்து 120 தேசாதிபதிகள், 2 பிரதானிகள், அந்த 122 பேரும் 1 மாத கால அளவும் தானியல் மேல் குற்றம் சுமத்தும்படியான முகாந்திரத்தை தேடினார்கள், ஒரு குற்றத்தையும் காண முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவன் உண்மையுள்ள மனுஷனாக இருந்தபடியால் என்று வசனம் சொல்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவர் கொடுத்த இந்த ரட்சிப்பில், ஆண்டவர் கொடுத்த பொறுப்பில் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கிறார், உத்தியோகம் கொடுத்துருக்கிறார், குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், நேரத்தை கொடுத்துருக்கிறார். அந்த வேலையில் எத்தனை மணி நேரம் நீ வேலை செய்கிற, எவ்வளோ நேரம் ஏமாத்துற, எவ்வளோ நேரம் டீ குடிக்க போனால் சாப்பாடுக்கு போனால் லேட்டாக போகிற, அப்படி போகிற என்னென்னவோ ஏமாற்றங்கள் இன்றைக்கு பயங்கரமாக உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை செய்கிறதே இல்லை நிறைய பேர். இதோ போகிறான் அங்கே போயிட்டு வரேன், அப்புறம் ஆளே இருக்க மாட்டான். அவன் தான் நினைப்பேன் இவன்லாம் ஒரு கிறிஸ்துவன்டா, இவனெல்லாம் ஒரு சர்ச்சுக்கு வேற போறான்டா. சாட்சியற்ற ஒரு வாழ்க்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கும்பொழுது தேவனே யோபை குறித்து சாட்சி சொல்லுகிறார், அவன் உத்தமனும். இது எப்போ? கிமு 1600 ஆண்டு காலம் முதன்மையானவனே இந்த புத்தகத்தில் இவன் தான் என்று யார் எழுதினார்கள் என்றே இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஆதாமே இதை எழுதினானா என்று கூட இதை சொல்ல முடியாத அளவுக்கு ஆராய்ச்சிகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறதாக நான் படித்தேன். ஆகவே அப்படிப்பட்ட காலத்திலே இவன் ஆண்டவருக்குள்ளான பக்தி வாழ்க்கையில் முதலாவது தேவனுக்கு முன்பாக உத்தமனாக வாழ்ந்தான். இன்றைக்கு இவ்வளவு செய்தி பிரசங்கம் நமக்கு எவ்வளவு உத்தமத்துக்குரிய புத்தகங்கள் எவ்வளவு உண்மைகள் போதிக்கப்பட்டாலும் நான் இன்னும் எப்படி நான் உத்தமனாக வாழறனா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. நம்மளை நம்பி ஒரு வேலை கொடுக்க முடியல. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வசனம் இருக்கிறது வாசியுங்கள். உபாகமம் 18:13 வாசியுங்கள். சீக்கிரம் உபாகமம் ஆதியாகமம் யாத்திராகமம் எண்ணாகமம் உபாகமம் 18:13 உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாக, இது ஆண்டவரே சொன்னது, கட்டளையாக சொன்னது. யாருக்கு முன்பாக? இப்போ நான் என் மனைவி கணக்கு கேட்டாங்க, அது வந்து அவங்களுக்கு முன்பாக உத்தமனாக இருக்கிறதுன்னு இல்லை, அவங்களுக்கே தெரியும் இவர் ஒரு ஊழியம் செய்கிறவர், மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறவர், இப்படி தான் இருந்தாகணும். ஆனாலும் கூட அதை கேட்கும் போது என்னென்ன கணக்கு கேட்குறேன், நீ யார் கேட்குறதுன்னு சண்டை போடுறது நியாயமும் அருகதையே அல்ல. யார் கேட்டாலும் நம்ம கணக்கு என்ன பண்ண வேண்டும், கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும், அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் பாருங்கள் உபாகமத்தில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இதை சொல்கிறார். வாசிமா மறுபடியா, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாக இருக்க கடவாயின கட்டளை இருந்தே ஆக வேண்டும் என்று. இருக்கலாம் அல்லது இல்லாமல் போகலாம், அல்லது எப்போ ஒரு காலத்தில் நான் அப்படிலாம் இருந்தேன் இப்போலாம் இருக்க முடியலன்றதுக்கெல்லாம் சாக்கு இல்லை. நீ எந்த காலம் மறிக்கும் வரையும், நீ நானும் இந்த உலக யாத்திரையை முடிக்கும் வரையும், நம்முடைய எல்லா காரியத்திலும் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை பொறுப்பு எந்த நாள் வரை இருக்கிறதோ, ஆயுசு காலம் அது வரைக்கும் நீங்களை நான் எப்படி இருக்க வேண்டாம், உத்தமனாக இருக்க வேண்டும். அதான் தேவனுடைய கட்டளை. இன்னொரு வசனம் கூட இருக்குது, ஆதியாகமம் 17:1, சீக்கிரம் வாசிப்போம். முதல் புத்தகமா இந்த வேதாகமத்தில் 17:1
நான் யாரு? சர்வ வல்லமுள்ள தேவன். ஹலோ, லிசன், கவனிங்கள். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன். உங்களுக்கு தெரியும், எல்ஷடாய், எல்ஷடாய்னா சர்வ வல்லமை என்று சொன்னால், இந்த உலகத்தில் வல்லமையான காரியங்கள், மனிதர்கள், அல்லது இன்னைக்கு 3,300 தேவர்கள் என்று சொல்லப்படுகிற எத்தனையோ தெய்வ வழிபாடுகளில் வல்லமை இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அதை பற்றி எனக்கு தெரியாது, நான் எந்த தெய்வத்தையும் வணங்கினதே கிடையாது, அதுக்கு சக்தி இருக்குதுன்னு சொல்றதுலாம் உண்மை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் எப்படிப்பட்ட தேவன்? சர்வ வல்லமுள்ள தேவன். அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் உன் மூலமாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால், சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை கொண்டு இந்த உலகத்தில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த உண்மையான ஊழியத்தை உன்னிடத்தில் ஒப்படைத்து, இந்த ரட்சிப்பை, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை உன்னிடத்தில் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள நானும் இப்படிப்பட்ட ஆபிரகாமின் சந்ததியாக வாழ்கிற நீங்கள நானும் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன் பா, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு? உத்தமனாயிரு. கவனிங்கள், இது கேட்கிற பிள்ளைகளை நீங்கள நானும் இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், இந்த 2019 ஆண்டின் இறுதி நாட்களில் வாழ்கிறோம். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, பணி, குடும்ப பொறுப்பு, பணம், பொருளாதாரம், எத்தனை பொறுப்புகளிலும், என்னுடைய மனநிலையில, அல்லது எல்லா வெளிப்படையான காரியங்களிலும் இப்படி உத்தமம். நான் ஒரு முறை ஒரு இந்த சந்திரா பால் நிலையம் போனேன் பாருங்க. பால் நிலையம் போகும்போது அங்கே 50 ரூபாய் ஒரு 10 ரூபாய் ஏதோ கொடுத்து, அது கூட சில்லறை கொடுத்து நான் ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டேன். வாங்கிட்டு பால் பாக்கெட்டை கொடுத்தோன்னா அவர் என்ன பண்ணுற, திருப்பி ஒரு 99 ரூபாயும் 50 காசும் எடுத்து என் கையில் கொடுக்குறேன். என்னம்மா ராகப்பையம், நம்மளாக இருந்தால் என்ன கத்தர் கொடுத்தாட்றா இன்னைக்கு எனக்கு, நம்மளாக இருந்தால் என்ன பண்ணிடும், அட கத்தர் கொடுத்தாரே, என்ன கொடுத்தாரு, கத்தர் கொடுத்தார். என்னையே சொல்கிறேன் நினைக்காத, நான் வாக்கிங் போகும்போது ஒரு நாள் சண்டேயில் பெரும்பாலும் வாக்கிங்கே போக மாட்டேன் பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய உத்தமத்தை பரிசோதிக்கிறார் என்பதற்கும் சொல்கிறேன். ஒருவேளை அவன் அதிகமாக கொடுத்துட்டா அது ஏன் தவறு இல்லை, ஓகே. இரண்டாவது, எனக்கே ஒரு சோதனை வருகிறது, நான் திடீரென்று 4:30 போனேன். அந்த 4:30 பிட்டிவின் நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா சில பாவம் லேடிஸ்லாம் அந்த நேரத்தில், ஜென்ட்ஸ்லாம் வரமாட்டாங்கன்னு வாக்கிங் வருவாங்க பாருங்கள், அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் வாக்கிங் போகும்போது ரெண்டு லேடிஸ் எனக்கு முன்பாக வாக்கிங் போகிறான். அப்போ அந்த இந்து அறநிலைத்துறை அலுவலகத்தை அனுப்பும்போது நான் இப்படி பார்த்து போகிறேன், திடீர்னு குனிஞ்சு பார்த்தா ஒரு ஜிம்மிக்கு பெரிய கம்மல் நகை அப்படி கீழே கிடக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, பெரும்பாலும் கீழே போடுறவங்களாம் டூப்ளிகேட்டாக தான் இருக்கும், ஒரிஜினல் யாரும் கீழே போட்டுப்போ, நான் நினச்சேன் சந்தேகமாக இப்படி எடுத்து இப்படி பார்த்த மாதிரி. ஏன் கூட ஒரு சித்தா சூப்ரண்ட் ஐயா வந்தார். நான் உடனே பாருங்க ஐயா இது கிடந்து, பிரதா பிரதா அப்படியே கையில் மூடுங்க மூடுங்கன்னார். எதுக்குங்க மூணு, இல்லை இல்லை மூடுங்க மூடுங்கன்னார். அப்புறம் மூடிட்டு இப்படி பார்த்தா பாவம் ரெண்டு லேடிஸு இப்படி வருது அப்படி போகுது, இப்படி வருது, என்ன பண்ணுது ரெண்டா, நான் இதை தான் தேடுதுங்க பழுது. நான் என்ன பண்ண உடனே, ஐயா இந்த அம்மா அவங்க தான் ஏதோ தொலைச்சிட்டு இருக்கிறாங்க பழுது, அதனால தான் இப்படியும் அப்படியே வந்து போய்கினே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கூப்பிட்டா, ஏம்மா இங்கே வாங்க அப்படின்னு. அப்புறம் நான் தான் உடனே, அம்மா இது உங்களுதா பாரு. ஆமாங்க ஐயா அப்படின்னு இந்த அம்மா அப்படின்னு கொடுத்துட்டு உடனே அந்த அம்மா சொல்லுது, இது வேற ஆள் கையில் கேட்சிருந்தால் கண்டிப்பாக கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க ஐயா. இப்போ எனக்கு ஃபேமஸ் ஆனதே அந்த அம்மாவால் தான், நான் ஃபேமஸ் ஆனது யாரால, அந்த அம்மா உலகம் ஃபுல்லாக சொல்லி சிவ தான் தானே ஏற்று கொடுத்தாரு நிறைய கொடுத்தேன். அப்புறம் நான் போய் மறுநாள் வாக்கிங் போகும்போது அந்த அம்மா இவரெல்லாம் வரும்போது, ஏமா அது எவ்வளோ மனா, ஐயா அது 38,000 ஐயா, எங்கள் தம்பி என்னுடைய பிறந்த நாளுக்காக எடுத்துன்னு வந்தான், அதை எப்படி மிஸ் பண்ணுறது ரொம்ப கவலையாக, ஓ விலைக்காக கேட்கலாமா, அதுவும் பொருள் உனக்கு உரியது தான், நான் சாதாரணமாக கேட்டேம்மா, இல்லையா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லான்னு பார்த்தா நீங்கள் ஓடிட்டீங்க. அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இது எதற்காக சொல்கிறார், ஒருவேளை நமக்கு அதிகமாக யாராவது ஏமாந்து கொடுக்கலாம், அல்லது நேரடியாகவே நமக்கு இலவசமாக கிடைக்கிறது போல தெரியலாம், ஆனால் நம்முடைய உத்தம குணம் பரிசோதிக்கப்படும் பொழுது, அல்லது தவறுதலாக பெறும் பொழுது, தேவன் உன்னை பார்க்கிறார் என்று சொல்லிதான், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு, உத்தமனாயிரு. எல்லாருக்கும் மத்தியில் இல்லை, நீ மறைவான நேரத்தில் கூட உனக்கு தவறுதலாக எதுனா ஒன்று கிடைச்சிடுன்னு சொன்னால், அதில் கூட நீங்கள நானும் உண்மையாக இருக்க வேண்டும். நிறைய வசனங்கள் இருக்கிறது, நமக்கு நேரம் இல்லை. அப்போ யோபனுடைய ஆவிக்குரிய நிலையில் பார்க்கும் பொழுது, அவன் உத்தமனாக வாழ்ந்த ஒரு மனிதன் என்று தேவனால் சாட்சி பெறுவதற்கு அவனுடைய குணம் உண்மையாக உத்தமமாக இருந்தது. சரி போகட்டும் பாருங்க, இரண்டாவது யோபு 1:8 வாசிமா. சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபூமியில் கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும்
இரண்டாவது வந்து தேவனுக்கு பயப்படுகிறவன். ஆவிக்குரிய நிலையில முதலாவது உத்தமன் என்று உங்களுக்கு சொன்னேன். இரண்டாவது தேவனுக்கு பயப்படுகிறவன். யாருக்கு பயப்படுகிறவன்? ஆண்டவருக்கு பயப்படுகிற மக்கள் எத்தனை பேர்? இன்றைக்கு ஆராதனை வந்து உங்கள் பாஸ் வந்து 9:30 அல்லது 9 என்று இங்கே டைம் போட்டிருக்கிறார். ஆண்டவருக்கு பயந்தவனாக நீங்களும் நானும் இருந்தால் நான் குறிப்பிட்ட நேரத்துக்கு ஆராதனையில் போய் நான் என்ன பண்ண வேண்டாம்? காரணம் இங்கே அட்டண்டன்ஸ் கிடையாது, உங்களை பாஸ் பார்த்து ஏன் லேட்டாக வந்துன்னு கேட்க போகிறதில்லை, அதற்கான தண்டனை கொடுக்க போகிறதில்லை. ஆண்டவரும் உடனே நீ லேட்டாக வந்தான்னு சொல்லி எந்த முடிவும் எடுத்து உன்னை சிக்ஷித்த போகிறது கிடையாது. ஆனால் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தெய்வ பயம் இல்லாமல் தேவ பயம் இல்லாமல் ஆலயத்தில் வந்து ஆராதிப்பதிலிருந்து முடியும் வரைக்கும் தெய்வ பயம் இல்லாமலே வாழ்கிற மக்களை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் பாருங்க, 25 காத்திருந்த ஆபிரகாமை தேவன் ஒரு முறை அழைத்து அவனுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை அருளி குழந்தை பிறந்து வளர்ந்து 25 அளவில் அவன் வந்துட்டான். அப்போ ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, அவனை எனக்கு சர்வாங்க தகன பலியாக என்ன பண்ண செலுத்து, கொண்டு வந்து செலுத்துன்னு சொல்லும் பொழுது அவனும் யாரையும் ஆலோசனை கேட்காம கொண்டு வந்து நான் முன்குறித்த மலையாகிய மோரியா தேசத்தில் நான் முன்குறித்த ஒரு மலையில் கொண்டு போய் அவன் எனக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்து என்று சொல்லப்படும் பொழுது அப்போ அவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவருக்கு பயந்து அந்த கத்தியை வாழை எடுத்து வெட்ட போகும் பொழுது ஆண்டவர் சத்தம் கேட்கிறது. நான் அடிக்கடி அதான் சொல்கிறேன், மோரியா தேசத்து மலை என்று சொல்லப்படும் பொழுது மோரியா தேசம் என்று அல்ல. இந்த காஞ்சிபுரத்தில் நிறைய திருச்சபைகள் இருக்கிறது, அங்கே இருக்குது, பக்கத்தில் இருக்குது, எல்லா இடம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற அருமையான பிள்ளைகளை உங்களை கேட்கிறேன். நீங்கள் அடிக்கடி என்ன பண்ணுறீங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வாங்க எங்கள் சபைக்கு போகலாம், அங்கே நல்லா வாலிப பிள்ளைங்களாங்கிறவங்க உட்காந்து நல்லா அப்படி சோஷியலாக இருந்துட்டு வந்து கூப்பிட்டா என்ன பண்ணுது மனசை, அங்கே போயிடலாமான்னு தோணுது. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ இந்த மோரியா தேசத்தில் இருக்கிற நான் முன்குறித்த ஒரு மலையில கொண்டு போய் அவனை என்ன பண்ணு, எனக்காக சர்வாங்க தகன பலியாக செலுத்து என்று சொல்லப்படும் பொழுது அந்த மோரியா தேசத்து ஆண்டவர் முன்குறித்த மலையில போய் அவன் நிற்கிறாங்க. அதுக்கு ஒரு கடினமான விஷயம்தான். இந்த எருசலேம் ஆராதனை மையம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோற்றத்தோடு பாஸ்ட் மோசஸை பார்க்கும்பொழுது ஒரு பெரிய ஜிப்பா போட்டு பெரிய ஆள் மாதிரி ஏதோ ஒரு ஆள் மாதிரி தோன்றாவிட்டாலும் இது பெரிய அட்மாஸ்பியர் இல்லாவிட்டாலும் தேவன் உங்களை இங்கே வைத்திருக்கிறார். இங்கே தான்ப்பா நீ எனக்கு பலி செலுத்த வேண்டும், இந்த ஸ்தலத்தில் தான் நீ ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் முன்குறித்த இடமாகி இந்த இடத்துல நீங்கள் வரும்பொழுது பாருங்கள், அப்படி செய்யும் பொழுது ஆண்டவருடைய சத்தம் ஆபிரகாமுக்கு கேட்டது. ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் என்ன பண்ண கையை போடாது. இப்போ என் மனைவி சத்தம், என் மனைவி வாழ்கிற வீட்டில் இருந்தால் கேட்குமா, இன்னொரு வீட்டில் இருந்தால் கேட்குமா? ஹலோ, ஆண்டவர் முன்குறித்த இடத்துல இருந்தால் தான் அவங்க சத்தம் கேட்கும். அதுபோல் ஆண்டவருடைய சத்தம் உனக்கு கேட்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் முன்குறித்த இடத்துல நீ இருக்க வேண்டும். இரண்டாவது, உனக்கு ஆடு வேண்டும் என்று சொன்னால், இப்போ ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆடு வேண்டும், அந்த ஆடு முட்புதரில சத்தம் கேட்கிறது. உன் வாழ்க்கைக்கான ஆசீர்வாதங்கள், இந்த பொருளாதாரம், செழிப்பு எல்லாம் எங்க கிடைக்கும்னு சொன்னா தேவன் முன்குறித்த இடத்துல நீ பலி செலுத்த வரும்பொழுது உனக்கு பதிலாக ஆண்டவர் என்ன பண்ணுவார? ஜனங்களையோ ஆசீர்வாதங்களையும் தேவன் என்ன பண்ணுவார? ரெண்டாவது ஆசீர்வாதம். மூன்றாவது, நீ எதையாகிலும் இழந்த நிலைமையில் நீ வந்தன்னு சொன்னா ஈசாக்கை எப்படி அழைத்து வந்தானோ அதே நிலையோடு திருப்பி என்ன பண்ணா ஈசாக்கை மீட்டு கொண்டான். மூன்று ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் அந்த இடத்துல பெற்றுக்கொண்டான் தேவன் முன்குறித்த இடத்துல பலி செலுத்துறதுனால. அப்போதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமே நீ தேவனுக்கு பயப்படுகிறவர் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அங்கே சொன்னார். அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. தேவன் சொல்லுகிறார், ஆபிரகாமை பார்த்து நீ உன் பிள்ளையை ஏகசுதன் என்று பாராமல் இப்படி பலி செலுத்த நீ வந்தபடினால் நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவன் அவனை அங்கே ஆசீர்வதித்ததாக நாம் வாசிக்கிறோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்குள்ள தெய்வ பயம் இருக்கிறதா? அதாவது தனிமையில் இருக்கும்பொழுது உன்னுடைய மனநிலை உத்தமமாக இருக்க வேண்டும், அதான் தெய்வ பயம். வெளியில நீ 4 கூட போகும்பொழுது உன்னுடைய வாயின் வார்த்தைகள் ஒழுங்காக இருக்க வேண்டும். யாரை எப்படி பேசுறோம், எப்படி பழகிறோம், அப்படி என்று நீ வெளியில 4 மத்தியில் உன்னை விளங்க பண்ண வேண்டும். ஆனால் தனிமையாக இருக்கும்பொழுது நீ உன் மனநிலையில் எந்த பாவ இச்சையோ பாவ எண்ணங்களோ
தனியாக ஒரு டிவியை தனியாக ஒரு செல்ஃபோனை பார்க்கும் பொழுது நீ தெய்வ பயம் உள்ளவளாக. இன்னைக்கு நேற்று முந்தா நாள் நான் ஒரு ஆராய்ச்சியை படித்து கொண்டே இருந்தேன். இன்னைக்கு பாருங்க, ஆபாச படங்களை அதிக கிறிஸ்துவர்கள் தான் பார்க்கிறதாக அங்கே கணக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனக்கு அப்படியே பக்குனாச்சு. இப்போ எவ்வளோ சீர்கேடான நிலைமை இந்த உலகத்தில் பிசாசு கொண்டு போகிறான் பாருங்க. அதற்காக சொல்லுகிறேன், தெய்வ பயம் இல்லாமல் போகிறது. ஆலயத்து போகிறார்கள், செய்தி கேட்கிறார்கள், எல்லாம் தான் நடக்குது, ஆனால் தெய்வ பயம் இல்லை. ஆனால் இங்கே ஆபிரகாம் பாருங்கள், நீ தேவனுக்கு பயப்படு, தேவனுக்கு பயந்தவனும். அதை தான் நான் சொன்ன ஆதியாகம் 22:12 வாசி, அங்கே அதான் சொல்லியிருக்கேன். ஆதியாகம் 22:12 சீக்கிரம் வாசிமா. ஆதியாகமம் 22:12 வசனம், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிகிறேன். எல்லாம் கைத்தட்டலாம். நீங்க ஆண்டவருக்கு பயப்படுறீங்களா? யோசிச்சு பாருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது ஒரு உன்னுடைய நடக்கை பேச்சு, நீங்க பிரசங்கில போய் பாருங்க, தேவனுடைய சபையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய சபைக்கு எப்படி போக வேண்டும், எப்படிலாம் ஒரு பிரசன்ஸாக உட்கார்ந்துருக்க வேண்டும். நிறைய பேருக்கு, சில பேருக்கு இந்த முக்காடு போட்டலாம், அதெல்லாம் கூட நம்ம பாஸ் சொல்ல வேண்டியதாக இருக்குது. தெய்வ பயமுள்ள பிள்ளைகள் முக்காடு போட்டு பெண்களெல்லாம் அப்படி உட்காரணுன்ற இப்போ பேசிக் சத்தியங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் பெண்கள் பார்த்தா பெரும்பாலும் அப்படி உட்கார வேண்டும் என்று வேதமும் நமக்கு சொல்லுகிறது. கத்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய நடக்கையெல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ அதெல்லாம் மாறி போயிடுச்சு. அப்படிப்பட்ட சத்தியங்கள்லாம் கேட்க முடியவில்லை. எப்படி சிட்டுக்குருவி அந்த பச்சைக்கிளிலாம் என்ன பண்ணிடுச்சு, இப்போ மறைஞ்சு போயிடுச்சு. அதே போல் நிறைய குடும்பங்களை பார்த்தா குடும்ப ஜபம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த நாட்களில் நானும் மனைவி ரெண்டு பேரும் வேலை செஞ்சால் சாயந்தரம் ரெகுலராக குடும்ப ஜபம் நடக்கும். எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்களை எல்லாம் அந்த ஜபத்தின் மூலமாக தான் இந்த குடும்பம் சந்தித்து இருக்கிறது. அந்த குடும்ப ஜபத்தை நானும் மனைவியும் சோர்ந்த வேலையில் கூட எங்கள் மோசே அந்த குடும்ப ஜபத்தை வைத்து என்ன பண்ணார், எங்களை அது தேற்றக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்தது அந்த நேரத்தில். அப்போ இன்னைக்கு பார்த்தா அந்த குடும்ப ஜபம்ல தெய்வ பயம் இல்லாமல் போயிடுச்சு. சீரியல் என்ன ஓடுது, சீரியல் ஓடுது. குடும்ப ஜப நேரம்லாம் யார் திருடின்னு போயிட்டான், இப்போ சீரியல் திருடின்னு போயிட்டான், சினிமா திருடின்னு போயிட்டான், செல்ஃபோன் திருடின்னு போயிட்டான். உட்கார்ந்து விதமான செய்திகள், விதமான பாடல்கள் இந்த இதில் வந்துனே இருக்குது. தேவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டிய நேரம்லாம் போயிடுச்சு, பொழுதுபோக்கு நேரங்களாக மாறிவிட்டது. தெய்வ பயம் மக்களிடையே குறைந்து வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை பார்த்து எனக்கு பயப்படுகிறவன் என்று நீ மறுபாரலோடு பேசும்பொழுது, ஒரு ஆணோடு மறுபாலரான பெண் பேசும்பொழுது தெய்வ பயம் உனக்கு நடுவில் இருக்கிறதா என்பதை நீ உணர்ந்து பார்த்து செயல்பட வேண்டும். எல்லாம் சோஷியல்னு போய் எல்லாம் சோஷியல் ஆகிப்போச்சு. இப்படி இருக்கக்கூடாது. இவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்ல வேண்டும். நல்லா செய்திக்கு இப்போ போகிறல்ல, பல இடங்களில் போகும்பொழுது அந்த பாஸே சொல்ல, ஐயா எல்லாருக்கும் போய் ஜாம், நான் சொன்னேன் நீங்கள் தானே பாஸ், நீங்கள் ஜாம், எனக்கு அவங்களுக்கெல்லாம் ஜாம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு ஒன்றும் கிடையாது. நீ ஜாம் ஐயா, அவங்க பிரச்சனை நம்ம கேட்க வேண்டியது வரும், அவங்க கூட நம்ம பேச வேண்டியது வரும், அப்புறம் ஐயா உங்கள் நம்பரை கொஞ்சம் கொடுங்க ஐயா, அப்புறம் நான் ஒரு ஆலோசனை, இது தேவையா, இது நமக்கு எனக்கு தேவையே கிடையாது, என் வேலை முடிஞ்சுதா ஸ்பாட் ஆட முடிஞ்சு கரெக்டாக நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஆகவே நமக்குள்ள கட்டுப்பாட்டை நாம் தான் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். அந்த விஷயத்தில் இப்போ யோபு பார்க்கும்பொழுது அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாக காணப்பட்டான். ஆபிரகாமையும் பார்க்கும்பொழுது தெய்வ பயம். மூன்றாவது ஒன்றை பார்ப்போம், யோபு 1:8 அதே 8 வசன வாசிமா. உத்தமனும் தேவனுக்கு பயந்து, மூன்றாவது அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல உத்தமன் மாத்திரமல்ல, தேவனுக்கு பயப்படுகிறவன் மாத்திரமல்ல, பொல்லாப்புக்கு விலகுகிறவன். என்னது, நீங்க சங்கீதங்களின் புத்தகத்துல வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்லியிருக்கிறது வாசிமா, அந்த வசனத்தை சங்கீதங்களின் புத்தகம் 1 சங்கீதத்தை வாசி. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பாருங்க, இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் பொல்லாதவர்களோடு கூடிய சகவாசம் இருக்கிறது. குடிகாரர்கள், விபச்சாரர்கள், பொழுதுபோக்குகிற நபர்கள், ஹலோ கவனிங்க,
எனக்கு அங்கே வாக்கிங் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ஆளும் அந்த மாலை மரத்துங்க அடி கீழே உக்காந்து உக்காந்து கூட்டம் போடுவாங்க. அவனை பற்றி பேசுறது, அவன் மனைவி பேசு, இவன் என்னை நிறைய பேர் ரொம்ப நாளை கூட்டாங்க பாருங்கள். ஒரு எங்கூர் கார் ஒருத்தருக்கார் இன்ஸ்பெக்டராக அவர் என்ன பண்ணார், என்ன ஐயா எல்லாம் உக்காந்து நம்ம பெரியவங்களெல்லாம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனப்பா, நீங்கள் வரவே மாட்றீங்க. சரி என்ன தான் இங்கே உக்காந்துங்கிறான்ட்டு போய் உட்காந்தா அவன் பொண்டாடியை பற்றி, அவன் குடும்பத்தை பற்றி, இவன் குடும்பத்தை, அவன் நகைச்சுவை, இவன் அடப்பாவி. இதுக்காக நம்ம வாகி என் உடற்பயிற்சிக்காக என்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக வந்தால் இங்கே கண்டவன் குப்பையெல்லாம் நான் மனசில் வச்சு அதுக்கு ஒரு இடத்த கொடுத்து அதை யோசிக்கிறதுக்காக நான் வந்துக்கிறேன்னு ஒரே ஒரு நாள் அஞ்சு நிமிஷம் உக்காந்தேன் பாருங்கள். அதுக்கு பிறகு நான் அந்த பக்கமே போகிறேன். பொல்லாப்புக்கு விலகிறவன் நாலு பேரை என்கவுண்டர் பண்ணான். உங்களுக்கே தெரியும் உலகமே அதிர்ச்சியாக இந்தியாவே குழம்பி போயிருக்கிறேன். அந்த நாலு பேரில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தந்தான் அதில் முக்கியமான குற்றவாளியாக இருக்க முடியும். ஒரு ஆள் தான் அந்த தீர்மானத்தை என்ன பண்ணியிருப்பான், எடுத்திருப்பான். ஒரு ஆள் தான் அந்த பெண்ணை வசீகரம் பண்ணி கெடுக்கிறதுக்காக தீர்மானம். எந்த இடத்துலையும் நீங்கள் போய் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு தவறு செய்யறதுக்கு கூட்டமான ஒரு ஆளே இருக்க முடியாது. ஒரு தனிப்பட்ட ஆள் தான் ஒரு தனியான தவறான காரியத்துக்கு உட்படுவான். அதற்கு சமயம் சந்தர்ப்பங்கள் அதற்கேற்ற மனநிலையில் இருக்கிற ஆட்களை தன்னுடன் சேர்த்து அப்பாவியான மூணு பேரும் போனாங்க. போனதும் தப்பு தான், ஆனால் நாலு பேரும் என்கவுண்டர் ஆனாங்க. நாலு பேரையும் பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. நாலு பேரை ஒரே நேரத்தில் இழந்த இந்திய தேசம் வாலிபர்களால் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் நாலு வாலிபர்கள் போனால் பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை யாரோடு ஐக்கியமாக, பொல்லாதவர்களோடு ஐக்கியம் இருக்கிறதா அதை கவனிக்கணும். பொல்லாப்புக்கு விலகுகிறவன் யோபு யாரோடும் போய் எங்கேயாவது கூட்டு சேர்ந்து அவன் வாழ்ந்தான் என்ற எதுவே பார்க்க முடியாது. அடிக்கடி நான் பார்க்க நிறைய பெண்கள் நிறைய வாலிப பிள்ளைகள் பார்த்தா இந்த கலெக்டர் ஆஃபீஸில் திடீர்னு ஓடு கத்துவானுங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு அஞ்சு பசங்க உட்காந்து ஒரு கேக்கை வெட்டிக்கின்னு அங்கே தான் அவங்க கொண்டாட்ட பர்த்டே கொண்டா எங்கே கலெக்டர் ஆஃபீஸில் அந்த ஒரு ஷெட்டு இருக்கும் அங்கே பார்த்தா ஓடு திடீர்னு சத்தம் போடுவாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு நாள் ஓடு போகிறார் ஆம்புலன்ஸில் விளையாட்டு இல்லை நகைச்சுவாக்கி சொல்ல ஓனு கத்தின ஒரு ஆள் ஆம்புலன்ஸ் பாரு. எங்கள் ஐயா வந்து ஒருத்தர் சொல்கிறார், ஐயா இப்போ ஓனு கத்தினானுங்கள அதில் ஒரு பையன் ஓனு போய் மாட்டிட்டான் யாரு என்னன்னா வண்டியை அப்படியே ரேஸ் பண்ணார், அங்கே ஒரு இது கட்டுறாங்க பெரிய இது மாதிரி அந்த கட்டை கவனிக்காமல் போய் இடித்தார் விழுந்தார் மண்டியில் அடி அவன் இறந்து போனானே சொன்னாங்க. அத்தருடைய பிள்ளைகளே பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இன்றைக்கு இந்த உலகம் பொல்லாங்கனுடைய கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு அவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அதுவும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று சொன்னால் உங்கள் மேலே தான் ரொம்ப கவனமாக இருக்கிறான். அதனால் அரசாங்கம் நைட் டியூட்டி வரும்போது பிசாசு கவனமாகிறான்னு வண்டியை தாறுமாறாக ஓட்டாதீங்க. அப்போல்லாம் அவன் பொல்லாங்க, ஆனால் இல்லை நீ பொல்லாதவர்கள் கூட போய் சேரும்பொழுது தான் அவனுக்கு அப்படி வருமே கண்டி நீ வண்டி ஓடினு போனாலும் கத்துறவன் கூட இருப்பார். பிரைஸ்லா யாராவது சாபம் விட்டு அனுப்பினா கூட ஒன்றையும் பண்ணாது. ஐயோ வண்டியிலே போகிறான் பார் அப்படியே போடன்னு சொன்னால் கூட அது என்ன பண்ணது உங்ககிட்டவே வராது. யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் தான் உழுவான கண்டி நம்ம என்ன பண்ணுவான், நான் திரும்பி தான் பார்ப்போம். பிரைஸ்லா பொல்லாதவர்கள் கூட சேராத. உன் குடும்பத்தை பற்றி குறை சொல்கிறவங்க, உன் மனைவி பற்றி குறை சொல்கிறவங்க, உன் பிள்ளைகளை பற்றி குறை சொல்கிற ஆளை கூட நட்பு வைக்காது. பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இன்றைக்கு இந்த உலகம் பொல்லாங்கனுடைய கையில் இருக்குது. அவன் இன்றைக்கு கூட்டணிகள் போராட்டங்கள் அல்லது குடும்பத்தை கெடுக்கும்படியான காரியங்கள் வீட்டை விட்டுட்டு அப்பப்போ போய் மூணாவது வீட்டில் உக்காந்து கதை பேசுகிற ஆளுங்க இவங்களாம் பொல்லாதவர்கள். வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது, நம்ம சர்ச்சி முடிச்சுட்ட உடனே வீட்டுக்கு போய் செய்ய வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்குது. நம்ம நம்மையும் அந்த நேரத்தை விட இங்கேயே செலவழிக்கிறோம். சொல்லுங்கள் பாரு நமக்கு எவ்வளோ கடமைகள்லாம் இருக்குது. ஏன் கண்டவன் வழியில் போகிற ஆளுகிட்டலாம் நின்று எங்கம்மா இப்போ சர்ச்சைக்கு தான் என்ன பிரச்சனை, இன்னும் அதே தான் தேவராஜ்யத்தையே தான் சொல்லியிருக்கிறாரு. நீ எங்கள் சபைக்கு வந்து பாரு எல்லா ராஜ்யமும் ஒன்றா வருது. என்ன வாலிபர் ராஜ்யம் வருது, வாலிபர் ராஜ்யம் எல்லா ராஜ்யமும் எங்களாண்ட வருது. அங்கே நின்று ஒரு பத்து நிமிஷம் பேச வேண்டியது போச்சா, பிரசங்கம் முடிஞ்சுதா கதை. அதான் பொல்லாங்க வழியிலே நிற்பான். உன்னுடைய இந்த செய்தியை அப்படியே அபகரிச்சுக்கு போகிறதுக்கு வழியிலே நின்று நிற்பான். நிற்கவே கூடாது. முடித்தா காந்தி அடிகளை குறித்து நான் படிக்கும்பொழுது அவருடைய காலேஜ் கல்லூரி படிக்கும்பொழுது முடித்தாருன்னா அடுத்தது வீட்டில் தான் போய் சேருவான். சில ஒழுக்கமான மனிதர்களால் தான் இந்த உலக சாதனையில் பட்டியலில் அவங்க இருக்கிறாங்க.
கிறிஸ்துவர்கள் கூட மிகுந்த ஒழுக்கமுள்ளவர்கள். அவர்களால் தான் ஒரு எழுப்புதல் திருச்சபையில் நம்முடைய சமுதாயத்தில் உருவாகும். உன் மூலமாக ஒரு எழுப்புதல் இந்த திருச்சபையில் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நீ பொல்லாங்கனுக்கு பொல்லாப்புக்கு விலகி வாழ வேண்டும். பரியாசக்காரர்கள் கேலி செய்கிற கிண்டல் செய்கிற கெட்ட வார்த்தை பேசுகிற ஆட்களோடு சகவாசம் வைக்கக்கூடாது. உலக பிள்ளைகளோடு அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பாயாக. அந்நிய ஜனங்களோடு சகவாசம் வைத்து கொள்ளக்கூடாது. அவங்களுக்கு அன்பு செலுத்துங்க, உதவி செய்யுங்க, ஆனால் ஐக்கியம் வைத்து பொல்லாங்கனோடு சேர்ந்தா பொல்லாப்புக்கு விலக வேண்டும் என்று இங்கே ஸ்பிரிச்சுவலில் மூன்றாவதாக தேவன் நிறைய வசனம் இருக்குது, அது நமக்கு டைம் இல்லை. அப்புறம் பாருங்கள் நாலாவது ஒன்றை பார்ப்போம். பாருங்கள் யோபு 31:1 சீக்கிரம் வாசிங்க. அவனுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இன்னொரு முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. என் கண்களோடு என்ன பண்ணுறான், உடன்படிக்கை பண்ணினேன். லீசன், ஹலோ ஐயா, பிரசங்கம் பண்ணும்போது ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, பிரசங்கம் பண்ணுற பாசை பார்ப்பேன். உடன்படிக்கை, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் இந்த காலத்தில். இது அவசியமான ஒரு சத்தியம், கண்டிப்பாக நீங்கள் கேட்க வேண்டியது. இந்த பாவ வாழ்க்கையினுடைய ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 80% பாவங்கள் கண் மூலமாகவே நமக்கு அங்கே நிரப்பப்படுகிறது, நம்முடைய மூளைக்கு போய் சேருகிறது, கண்கள் மூலமாகவே பதிவாகிறது. அதனால தான் யோபு பாருங்க, அந்த நாட்களில் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி அப்படின்னு யாரை கேட்கறான், நான் அவனை பார்த்தே கேட்கிறான். தீங்கானதை என் கண்முன் வைக்க மாட்டேன். பவுல் சொல்லும் பொழுது சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது, எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. கிறிஸ்துவர்கள் இது ரெண்டையும் பேசிக்காக வச்சிருக்கணும். ஒன்று, உனக்கு தகுதியான காரியம் விசுவாசினா உனக்கு ஒரு தகுதி இருக்கிறது. இரண்டாவது, நீ எதுக்கும் அடிமைப்படக்கூடாது. பாவத்து நிறைய பேர் செல்ஃபோன் காலர் டியூன் அல்லது வாட்ஸ்அப்பில் பார்க்குற சினிமா பாட்டு அனுப்புகிறாங்க, பா எனக்கே அனுப்புகிறாங்க, எவ்வளோ நெஞ்சு தைரியம் பாருங்க. சினிமா பாட்டை ஏதோ ஒரு டைலக்கு என்னவோ ஒன்று எடுத்து வாட்ஸ்அப்பில் பண்ணி அதை ஸ்டேட்டஸில் போட்டு எனக்கு அனுப்புகிறாங்க. அப்போ நீ என்ன ஒரு கிறிஸ்துவன் நான் கேட்குறேன். உன்னுடைய ஆவிக்குரிய நிலை அதிலே நான் புரிஞ்சுக்குவேன். ஓ, உன் ஆவிக்குரிய நிலைமை இதில் தான் இருக்குது. சில சினிமா ரசிகர்களை வேற அதில் அனுப்பி அப்படி அனுப்புகிறாங்க, பாஸ் டெஸ்ட் பண்ணுறாங்க போல. பாஸ் ஒரு கால் இதை பார்த்து ரசிக்கிறாரா இல்லையான்னு இந்த எலிக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க தெரியுங்களா, சாப்பாடை அது சாப்பிட்டு செத்து போயிடுச்சுன்னா அப்புறம் இது கெட்ட உணவுன்ற மாதிரி நமக்கு அனுப்புகிறாங்க. பாஸ் பார்த்து என்ன பண்ணிட்டான், எதையும் பார்க்காம இதையாவது நம்ப. ஏன்னா விசுவாசி அனுப்புனா பார்ப்பான் இல்லையா, உலக மக்களை அனுப்புனா பார்க்க மாட்டேன், விசுவாசி அனுப்புனா பார்ப்பாங்கல்ல. ஹலோ, கண்களோடு உடன்படிக்கை பண்ணினா ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் வாக்கிங்லேயே போவான், என் கூடவே தான் வருவாங்க, ஊங்கோட்டிங்கன்னா வருவான், அப்புறம் பார்த்தா ஊங்கோட்டத்துலேயே இருக்காது, அப்புறம் பக்கத்தில் போகிற பொம்பளை வெடி, ஓஹோ அதான் நின்று போச்சா டபால்னு நம்ம ஊங்கோட்டுறதுன்னு பார்ப்போம்னா கண்ணு அப்படியே மேயுதுங்க. அப்படியே உலகத்தில் லோத்தினுடைய மனைவி பாருங்க, தேவ தூதர்களே வந்து கையை பிடிச்சி இங்கே இந்த இடத்துலே நிற்காது. அந்த சோதோம் குமாரா பயங்கர பாவத்தில் இருந்த பட்டணம். தேவர் எவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தார், அவர் பல முறை வார்னிங்லாம் பண்ணார், கேட்கவே இல்லை. அங்கே தான் போய் லோத்து மாட்டியிருந்தான். இன்றைக்கு அவன் பாருங்கள், அவன் கண் பார்வையில் ப்ராப்ளம் இருந்து அதனால தான் அங்கே போய் மாட்டினான். ஆபிரகாம் சொல்கிறார், நீ நானும் சகோதரர்கள்ப்பா, அதனால் நமக்குள்ளே சண்டைலாம் வேணாம், நீ வலது போனால் நான் இடது போகிறேன். அவன் நல்ல பையனாக தான் என்ன பண்ணியிருக்கணா, ஐயோ அண்ணா நீ உங்கூட இருக்கு தானே எனக்கு பாதுகாப்பு, உங்கூட இருக்கு தானே நல்லதுன்னு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி பார்த்தார் பாருங்க. பார்த்தா சோதோம் குமாரா எப்படி இருந்தது, அவருடைய பார்வைக்கு ஏதேனை போல இருந்தது. ஏதேன் எப்படிப்பட்ட ஒரு தேசம், தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு பரிசுத்த பூமி அது. அவனுடைய இன்னைக்கு ஆண்டருடைய பிள்ளைகளுடைய கண் பார்த்தீங்கன்னா சினிமாவையும் இந்த உலக ஆசையிச்சு அப்படியே செத்து போன பேர் எப்படிடா இதெல்லாம் அனுபவிக்க முடியும், பிசாசு என்ன பண்றான், இதெல்லாம் அனுபவி ராஜா அனுபவின்றான். அப்ப என்ன பாச, நான் முனிவரா, நமக்கு நிறைய ஆவிக்குரிய புத்தகங்கள், நிறைய வாசிக்க வேண்டிய காரியங்கள் எத்தனை இருக்குது தெரியுமா? எங்களுடைய சம்பாத்தியத்தில் என் மனைவி அடிக்கடி பெருமையாக சொல்ல, நிறைய ஆவிக்குரிய புத்தகங்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால தான் புதிய புதிய பிரசங்கள்லாம் நம்ம வச்சுக்கிட்டேன். அதெல்லாம் என்னுடைய பழைய புத்தகங்களாக என்னுடைய வீட்டில் இருக்குது.
எங்க மருமக ஒன்று ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிக்கின்னு போனார், ரொம்ப நல்லா இருக்குது அங்கிள் இது அப்படின்னு சொல்லிட்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பைபிளை மட்டும் ஏன் படிக்கிறீங்க? பைபிளை சார்ந்த நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. உங்கள் பாசாண்ட சொன்னால் அவர் கூட வாங்கி கொடுப்பாரு. உங்கள் வீட்டில் உட்காந்து அதெல்லாம் வாசி, அதெல்லாம் பண்ணு. நிறைய ஆவிக்குரிய காரியங்களை கர்த்தரோடு நம்ம வாழக்கூடிய நேரங்கள்லாம் இருக்கிறது. கண்டதெல்லாம் பார்க்காத கண்களோடு உடன்படிக்கை பண்ணு. ஆண்டவரே, இந்த காட்சிகள்லாம் எனக்கு தேவையில்லை, உடனே டெலீட் பண்ணு. உன் செல்ஃபோன்லேருந்து எது எது தேவையில்லாத அதை உட்காந்து டெலீட். நான் ஒரு நாள் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டெலீட் பண்ணேன் என்னுடைய செல்ஃபோன்லேருந்து. தேவையில்லாத எதுவும் இதில் சேவிங்ஸ் இருக்கக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உன்னுடைய நினைவு வாழ்க்கையில் ஒரு அறிஞர் அடிக்கடி சொல்வார், இந்த உலகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோசமானது. நீங்கள் வானத்து மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள்லாம் அப்படியே பறக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு எல்லாம் சரி பறக்கட்டும். அதே போல தான் அப்படியே வாழ்க்கையில் பல கற்பனை உலகத்தில் நம்ம வாழ்வோம். அந்த நினைவு இவளை பார்த்தது, அவங்கள பார்த்தது, இப்படி உலாவங்க. ஆனால் அத்தனையும் பறக்கிற பறவைகள் வந்து நம்ம தலையில் கூடு கட்டக்கூடாதுன்னு எழுதுறார். அது இந்த நினைவுகள், இந்த பார்வையெல்லாம் உன் நினைவில் வந்து அதை கற்பனையாக்கி நீ பாவம் செய்யக்கூடாது. அதுதான் தான் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினான். ஒரு கன்னியின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. உன் பார்வையில் விலகி ஓடு. இது தேவையில்லைன்னா அதை பார்க்காத, கண்ணை முடிக்க தேவையில்லை, பார்க்க வேணாம். அவசியம் இல்லாத நீ ஏன் பாருக்க? டெலிவிஷன்லாம் எல்லாம் தான் வருது. இது தப்புன்னு தெரிஞ்ச உடனே டப்புன்னு நீ என்ன? உன் கையில் தான் இருக்குது ரிமோட்டு. இது வேண்டாம் தகாத்து. சில பேர் பாஸ் வந்தால் தான் அப்படியே ஆஃப் பண்ணுறது. பாஸ் இன்னைக்கு வீட்டுக்கு வராருன்னா என்ன பண்ணுறது? வேற அப்படியே ஏஞ்சல் டிவியை போட்டு அப்படியே பிரசங்கம் கேட்குற மாதிரி நடிக்கிறது. அவரை பாஸ் போயிட்டு வாங்கினா இரு அப்படின்ட்டு உடனே வேற சேனல் மாற்றுறது. இதெல்லாம் என்ன? உடன்படிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி சீர்கட்டு போகல? இன்னைக்கு போய் உடன்படிக்கை போய் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினா ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? உன் வாழ்க்கையில் உயர்வு வராது. யோசேப்பு அப்படி வாழ்ந்ததுனால்தான் அவன் உன்னதமான நிலைமைக்கு போனான். தேவனுக்கு பயந்து நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உட்பட்டு பாவம் செய்வது எப்படின்னு கேட்டான். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் வாழ முடியும். தேவன் பரிசுத்தர். அவர் எப்படி பரிசுத்தர்? உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். நீ ரெண்டு கண்ணனோடு நரகத்துக்கு போகிறதை போல ஒற்றை கண்ணனாய் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று ஆண்டவர் அதை ரொம்ப வற்புறுத்தி கண்டிப்பாக பேசுகிறார். ஒற்றை கண்ணுடையவனாயின் போது அதை அவ்வளவு கடுமையாக பேசுகிறார். நம்முடைய பார்வையின் வாழ்க்கையில் நான் பார்க்கறது எப்படிப்பட்டது என்று நீங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும். கட்டுப்பாட்டை நீங்களை நான் விதிக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறது போல எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது, நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன் என்று வாழ்ந்தால் உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் நன்றாக இருக்கும் என்பதை யோபனுடைய முன்மாதிரியான வாழ்க்கையில் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினான். சரி, அப்புறம் பாருங்க, யோபு 1:1 வாசி. இப்போ ஃபர்ஸ்ட் அவனே துன்மார்க்கன் சொல்லிட்டா என்னமா இது? எனக்கே பயமாயி போச்சு. அப்பா டிரான்ஸ்லேட் மாறி போச்சா என் பைபிள்? இந்த 3 வசனங்களில் ஆவியானவர் பாருங்க, அவன் ஒரு பரிசுத்தவான் என்ற முழுமையை அதில் எழுதி வைத்து. அவன் எப்படிப்பட்டவன்? ஒரு பரிசுத்தவான். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நீங்களும் நானும் துதிக்கிற துதியில், மகிமைப்படுத்துகிற காரியங்களில், எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமானது எது என்று சொன்னால் பரிசுத்தம் என்பதுதான் அவருக்கு பிரியமான ஒன்று. தேவனுக்கு பிரியமானது எது? நீ செலுத்துகிற காணிக்கை, நீ செலுத்துகிற பலி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் என்பது. ஏன்னா கேருபீன்கள் சேராபீன்கள்லாம் ஆண்டவரை புகழ்ந்து பாடும் பொழுது என்ன பாட்டை பாடுறாங்க அவங்க பரலோகத்தில்? பரிசுத்தர், பரிசுத்தர். என்ன சுத்தர்? பரிசுத்தர். இங்கே பாடுறது பரிசுத்தமாக தான் இருக்குது, வீட்டுக்கு போனால் எப்படி இருக்குது? அசுத்தத்தை விட்டு விலகுவதே பரிசுத்தம். நீ எப்படிப்பட்ட உடையை உடுத்துகிறாய், உன் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட உடையை வாங்கி கொடுக்கிறாய், உன் உடலை மறைக்கக்கூட உடையாக இருக்குதா, இல்லை உன் உடலின் அவயவங்களை மற்றவர்களுக்கு காட்டி இச்சையை உண்டு பண்ணுகிற பாவத்தை நீயே விதைக்கிற ஒரு மகளாய் மகனாய் வாழ்கிறாய் என்பதை நீ அடிக்கடி உன்னை பரிசோதித்து பார்க்க வேண்டும். உலக மக்களைப் போல உடுத்துவது, உலக மக்களைப் போல நான் வாழ்வது என்றெல்லாம் அசுத்தமான வாழ்க்கை.
தேவன் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் சொல் செயல் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். அப்படி என்று ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல. ஒரு காலத்தில் அப்படி தான் நம்ம வாழ்ந்தோம். என் வாழ்க்கை எடுத்தால் என்னுடைய இளம் பிராயத்தில் அப்படி தான் நான் வாழ்ந்தேன், அப்படி தான் இருந்தேன். அப்படி இருந்த என்னை ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த பரிசுத்தமான இந்த அருமையான வாழ்க்கைக்கு என்னை அழைத்தார். அந்த அழைப்பை நீங்களும் நானும் என் தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படி தான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கொஞ்சம் பரிசுத்தம் எல்லாம் அப்படி முழுமையாக வாழ முடியும் அப்படின்னு. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 வாசிங்க, 22:11 வாசிங்க. நிறைய பேர் பரிசுத்தத்துக்கு ஒரு எல்லையை வச்சுருக்காங்க, ஒரு வயசை வச்சுருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட நிலையை வச்சுருக்காங்க. அதை வாசிமா, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன். சரி, நம்முடைய தலையெல்லாம் எப்படி நயன்தாரா தலை மாதிரி மாறுது. நான் ஒரு இடத்துல போய் போய் கேட்கட்டேன், நம்ம உன் தலை திடீர்னு உயரமாக இருக்குது போது ஏன் சபைக்கு வர விசுவாசி? நான் ஒரு ஊழியம் செய்யலாம், ஒரு இடத்துல ஒன்றும் ஞானசாலெலாம் எடுக்கலை. அதை சும்மா நான் கேட்டேன்னா திடீர்னு உன் தலை உயரமாக இருக்குன்னு இந்த பொண்ணு சொல்லுது. அது பிஎஸ்சி நர்சிங் படிது. ஐயா இது நயன்தாரா ஐயா, நான் எனக்கு அப்போ தான் தெரியும் நயன்தாரா வந்து இப்படி வாருவாங்க பொழுது. சரி, நயன்தாரா எப்படி உன் தலையில் வந்து உக்காந்து ஸ்டெயில்? நான் அதுக்கு நீ அழகாக இருக்க வேணா, உன் தலைமுடி அழகாக போகிற வேணாம் இல்லை, அது பைபாஸ் ரோடு போகிற மாதிரி போகுது. எப்படி போகுது என்ன ரோடு? பைபாஸ் ரோடு. ஷார்ட்டாக எப்படிடா ஒருத்தன் வந்து என்னை கவர்ச்சியில் மாட்டுவான்றதுக்காக உற்பத்தி பண்ணுறது உன் தலை தான். உன் தலையை பார்த்து அவன் கண்டுபிடிப்பான் இது எப்படிப்பட்ட ஸ்டைலான ஆள், இது எப்படி என்னென்ன டிசைன் வருது தெரியுங்களா அந்த தலை, அது இவங்களாண்ட மாட்டிங்கன்னு முழிக்குது பாருங்க. அவ்வளோ படாத பாடுபடுது. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல, அதான் எழுதி வச்சு. நான் நகைச்சுவை சொல்ல அசுத்தமாக இருக்கிறேன்னு அசுத்தமாக என்ன, அவன் நல்லா தாங்கிறான் சர்ச்சைக்கு வரான் இப்படி இப்படிலாம் செயல் பண்ணுறான் அவன் நல்லா அசுத்தமாக இருக்கிறேன்னா பண்ணிட்டேன் அசுத்தமாக அநீதி செய்கிறானே செய்யிட்டான். அதை பற்றி நீ ஏன் கவலைப்படணும்? நீ பரிசுத்தம், பரிசுத்தமளவு என்ன பண்ண, இன்னும் பரிசுத்தமாக இன்னும் நான் எப்படி ஒழுக்கமாக வாழணும், இன்னும் எப்படி நான் கரெக்டாக இருக்கணுன்றத நீ தீர்மானம் பண்ணு. அருமையான கத்து, நான் இந்த வருஷத்தில் 2-3 தீர்மானங்களை எடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய உணவு வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாட்டை விதி. இது யாரும் சொல்ல, ஆண்டவரும் சொல்ல, அதுவும் சொல்ல. ஆனால் ஒரு நாள் அதிகாலையில் இந்த 1 ப்ரேயர் முடிச்சுட்டு வந்தேன், வேதத்தை வாசித்த, தானிய புத்தகத்தெல்லாம் வாசித்த. ஏன் அந்த நாட்களில் கத்தருடைய பிள்ளைகள்லாம் எவ்வளோ தீர்மானங்களாக எடுத்திருக்காங்க, ஐயோ இப்போ எங்கே நான் போய் மீட்டிங் முடித்தாலும் விதவிதமான மற்றச்சும் லைனாக வருது. அதெல்லாம் தவிர்த்துட்டு சாதா நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் உனக்கு ஆரோக்கியம் இருக்குதுன்னு சொன்னால் முட்டாள்தனம். ஆர்டர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் என்ன பண்ணுவேன், உண்டு பண்ணுவேன். தானியில் என்னங்க சாப்பிட்டான் யோசிச்சு பாருங்க. ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்துக்குள்ளே தீர்மானம் பண்ணினான். நான் என்பிலாம் தொடங்க, அப்படி இல்லை, உன் இருதயத்தில் உன் உடல் ஏற்றுக்கொள்ளாத உணவை நீ உட்கொள்ளாமல் கத்தர் கொடுத்த ஆகாரத்தை, கஞ்சியோ குழோ எந்த ஆகாரத்தை அருளி செய்கிறாரோ அந்த ஆகாரத்தை ஜபம் பண்ணி சாப்பிட்டு பாரு. நான் உனக்கு ஆரோக்கியத்தை சௌக்கியத்தைய வரப்ப முகக்கலை உடல் பார்த்தா அந்த மற்ற வாலிபர்களை விட இவருடைய அப்படி பிரகாசமாக இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நீ ஆண்டவருடைய வேதத்தை நல்லா தியானம் பண்ணி படிச்சுட்டு அப்புறம் உனக்கு கிடைக்கிற ஆகாரத்தை சாப்பிட்டு பாரு, சூப்பராக இருப்ப. ஆள் எப்படி இருப்ப? அதுக்காக நீ எதையும் சாப்பிடாதம்மா அப்படியே உபவாசம் கடு. நான் சொல்ல வரல, இதுக்குன்னு போய் அலைஞ்சி திரிஞ்சு கண்டதெல்லாம் தின்னு ஸ்கேனும் ஒரு ஃபைல், எல்லார் கையிலையும் ஒரு ஃபைல் இருக்குதுங்க. என்னன்னு பார்த்தா மொத்த சிடி ஸ்கேனு, கார்டி ஸ்கேனு, ஃபோட்டி, எல்லா ஃபோட்டி ஸ்கேனும் அதில் வந்துடுது. இது எதனால் வந்து? உணவே மருந்து, மருந்தே உணவு. உக்கார்ப்பா முடிக்கப்பார், அவர் அரேஞ்ச் பண்ணுறாரு, சிக்னல் கொடுக்குறாரு, சீக்கிரம் முடியான்ற மாதிரி முடிச்சிடறாரு. பாருங்க, சினிமா போட்டாலும் 3 சினிமா பார்த்த ஆளுங்க நம்ம, அதுவும் அந்த இடுப்பு கூட இப்படி இப்படி ஆசையாவது அப்படியே பார்த்து ரஜினியை ரசித்த நாட்கள் இருந்தது. கிராமத்து ஆளுங்களாக இருந்தால் நைட் ஃபுல்லாக தெருக்கூத்த பார்த்த ஆள்லாம் இருக்கிறான். ஆனால் சர்ச்சில் வந்து 1 பிரசங்கம் கேட்டால் மட்டும் விடியும் விடியும் நம்ம தேவை அப்படி பெண்டு கையெழுது பாரு. இன்னும் நான் உங்களை வச்சுன்னு பொழுது போக்குற மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு பிரயோஜனமானதை சொல்லி கொடுக்குறேன். நான் இதெல்லாம் கேட்டுக்கணும். நாளைக்கு 100,000 கொடுத்தா கூட நான் இங்கே வந்து நின்று பிரசங்கம் பண்ணுவேன்.
நானே ரெக்வஸ்ட் பண்ணி வந்த மோசே ஆண்டு, எனக்கு வெளி தூரம் போக முடியாது, மழை காலமாக இருக்குது, இன்றைக்கி இங்கே வரணும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உணவில் நீங்கள் நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டும். உடல் ஏற்றுக்கொள்ளாத உணவை, உணவே மருந்து என்று ஒரு காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு மருந்து தான் உணவு என்ற காலகட்டத்தில் போகிறது. ஆகவே ஆண்டவர் அருளி செய்த ஆகாரத்தை நீங்கள் அன்போடும் மரியாதையோடு அதை நீங்கள் புசித்து, ஆண்டவர் இது இல்லாத எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் வாழறாங்கப்பா, அவங்களுக்கு கிடைக்காதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு, இதை சாப்பிட முடியாத எத்தனையோ பேர் இருக்காங்க, இதை எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்தி உண்டு ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், பரிசுத்தமாக வாழறவங்களை தான் கர்த்தர் உயர்த்துவா, என்ன பண்ணுவார், அப்போ பரிசுத்தமாக இருக்கிறீங்கன்னு நான் உங்களை சொல்கிறேன். ஏன்னா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன பண்ணுங்க, பரிசுத்தமாக இருங்கள் தான் சொல்கிறேன்னு கண்டி, நீ அசுத்தமாக இருக்குன்னு நான் குற்றப்படுத்தலை, நீ பரிசுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறியா, அதில் இன்னும் ப்ராகிரசிவில் போகணும், இன்னும் முன்னேற்றமாக போகணும், தேவையில்லாத பேச்சை குறைக்கணும், தேவையில்லாத சிந்தனையை குறைக்கணும், தேவையில்லாத இடத்துல நிற்கக்கூடாது, அங்கே போனால் எனக்கு இந்த என் மனசு கரைப்படும், அங்கே போனால் இந்த குறையை பேசும், இந்த இது போனால் அங்கே போகாது, அவங்க கூட சேர்ந்தால் இல்லாத கவலையெல்லாம் வரணும் சேராது, தேவனோடு டைமை ஸ்பெண்ட் பண்ணு, ஆண்டவரோடு இருந்துப்பா, பரிசுத்தம் உள்ளவன் என்ன என்ன பண்ண, பரிசுத்தமாகட்டும் முயற்சி பண்ணு, ஆவிக்குரிய நிலையில். ஐந்தாவது யோபு இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தான். அப்புறம் பாருங்கள் யோபு 29:12 வாசி, ஆறாவது சீக்கிர வாசி. யோபு 29:12 பாருங்கம்மா, மறுபடியும் வாசிமா, முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் உதவியற்றவர்களையும் விசாரிக்கிற அல்லது உதவி செய்கிற எளியவர்களுக்கு இறங்குகிற ஒரு தகப்பனை போல வாழ்ந்தான் அந்த நாள். கிறிஸ்துவ பக்தினா என்னன்னு தெரியுமா, காலையில் கூட எங்கள் மனைவி ஒன்று சொன்னாங்க, ஒரு மிக்ஸி ஏதோ ஒரு அது நமக்கு உபயோகம் இல்லை, உபயோகம் இல்லைனா இது புதுசு புதிய பொருள் தான் உபயோகம். அப்போ ஒரு ஒரு சிஸ்டர் எனக்கு அவங்க சொன்னாங்க, ரொம்ப பாவம் கஷ்டப்படுதுங்க, தனியாக அதுக்கு சமையல் இல்லைங்க, நான் நேச்சுரலாக மனைவி புகழ்ந்து சொல்கிறேன்னு சொல்லுவேன், அடிக்கடி அவங்க நினைக்கிறது பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா யார் யார் கஷ்டப்படுறாங்களோ, யார் யார் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களோ அதெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, இவங்களெலாம் கஷ்டப்படுறாங்க, நிறைய இந்த வேலைக்காரங்களாம் எங்கள் மனைவி ஏமாற்றி போயிடுவாங்க, சில நடிகர்லாம் வருவாங்க வந்து, அம்மா ரொம்ப அம்மான்னு சொன்னால் எங்கள் மனைவி உள்ளமே ஜெயலலிதா மாதிரி அப்படியே இறங்கிடும், அம்மான்னு சொல்லிட்டா போதும், எனக்கு ஐயான்னு சொன்னாவே பயம் வரும் எப்போவுமே, ஏதோ வைக்குதுரா வேலை நமக்கு, நான் கேள்விக்குறி போடுவேன், ஆனால் எங்கள் வீட்டுக்காரம் அப்படி அம்மான்னு சொன்னோன்னா டம்முன்னு இறங்கி இது இல்லையே அது இல்லையே அது ஒன்றாலும் உதவி செஞ்சிடும். ஆனால் யோபும் அப்படி தான், எளியவர்களுக்கு முறையிடுகிற ஏழைக்கு ஸ்பிரிச்சுவலில் இது ரொம்ப. நீங்கள் யாக்கோபு 1:1 கடைசி வசனம் வாசிங்க, யாக்கோபு 1:1 கடைசி வசனம் வாசிமா, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதும் தானே உன் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்ன பக்தியா இருக்கிறது, மாசில்லாத உண்மையான பக்தி. நீ இயேசுவினிடம் பக்தி உள்ளவன் சொல்றான் பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த உலகம் மாம்சம் பிசாசுல கரைப்படக்கூடாது. இன்றைக்கி நித்யானந்தன் நாடு விட்டு நாடு போனார், கைலாச ஆலை அமைக்கிறாரு, ஆரி துப்புற மாதிரி நடந்து போய் உலகத்தால் கரைப்பட்டு போயிட்டார். அதுபோல் ஒரு கிறிஸ்துவனும் ஊழிய காரணம் இந்த உலகத்தால் என்ன பண்ணக்கூடாது, கரைப்படுத்தப்படக்கூடாது. நான் அடிக்கடி இந்த ஒயிட் ட்ரெஸ் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டெய்லி திடீர்னு பார்த்தா காயில் கூட இதுக்கு மேட்சாக ஒன்று எடுத்து பார்த்தா இந்த இங்கெல்லாம் கரகரையாக இருக்குது, வாஷிங் மிஷினில் போட்டே கரகரையாக வந்துக்குது. காரணம் என்னென்னா அந்த ரவுண்டு மாதிரி இருக்குது, அதில் போய் என் வெள்ளத்து இவங்களுக்குலாம் அது தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு கலர் துணி எந்த கரெக்டாக தெரிஞ்சிடும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்கே கரைப்படுறன்றத நம்ம பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. இரண்டாவது, எளியவர்களை உன் அக்கம் பக்கம் இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு இறங்குகிற தகப்பன் என்று சொல்லியிருக்கிறது. யோபு அவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் வீதிகளில் தெருவில் போய் நின்று கஷ்டப்படுற மக்கள்லாம் கூப்பிட்டு விசாரித்து ஒரு வரலாறு அவனை பற்றி படித்தேன். ஒரு வாலிபன் ஒரு நாள் பசி உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு அழுகிய நாற்றத்தோடு இருந்தான், அதே நிலைமைக்கு யோபு வந்துட்டான் பாருங்கள்.
அவனை போய் கூப்பிட்டு அரவணைத்து அவனுக்கு ஆகாரம் கொடுத்து அவன் படுக்கிற அந்த இடத்துலயே படுக்க வைத்தான். யோபு அவ்வளோ இரக்கமுள்ள ஒரு மனிதன். அதை நான் படிக்கும் போது ரொம்ப மனசு குணங்கி போயிட்டேன். யோபுக்கு இவ்வளோ சிறப்பான ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருந்திருக்கிறது. உங்களை சுற்றிலும் இருக்கிற ஏழை எளிய மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியாதுங்க. நைட்டு ஒன்று சொன்னாங்க பாருங்க, நீங்கள் இன்னும் சொன்னால் நகைச்சுவைன்னு நினைப்பீங்க. மனைவி நைசா என்னன்னு சொல்கிறாங்க வந்து, ஏங்க பாருங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் போனீங்கன்னா இல்லை ஏங்க, ஒரே புண்ணும் புழுவுமா ஒரு நாய் ஒன்று சுற்றின்னுக்குதுங்க, அதுக்கு யாருமே சோறு போட மாட்டாங்க. தயவுசெய்து இதை போய் போட்டுட்டு அப்புறம் வந்து யாருக்கு இறங்குறாங்க, சோறி பிடிச்ச நாயை யாருங்க சட்டை பண்ணுவாங்க. நான் விளையாட்டுக்கு சொல்ல, அதை நான் ரொம்ப இந்த பிரசங்கத்துக்கெலாம் அதான் ரொம்ப உதவியாக இருக்கு. ஸ்பிரிச்சுவல்னா அப்படி இருக்கணும், எளியவர்களுக்கு இறங்குகிற. இப்போ மற்ற நாயாவது பார்த்தா கொஞ்சம் அழகாக இருந்தால் கூட பிஸ்கட் வாங்கி போட்டு சோறி பிடிச்ச நாயை யார் சட்டை பண்ணுவோம், அது கட்சி தான் நம்மளுக்கே சோறி வந்துடும். அதை மனசில் வச்சு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ரகசியமாக சொல்கிறாங்க, அதை போய் தயவுசெய்து அதை போட்டுட்டு அப்புறம் மீதிலாம் பண்ணுங்க. எங்களுக்கு சண்டை வர்றதே இந்த நாயால் தான், ப்ரைஸ்லாம் வேற எதையாலையும் கிடையாது. எளியவருக்கு இறங்குகிற யோபு, உன் அக்கம் பக்கம் கொஞ்சம் அப்படி பாருங்கள், உன்னை சுற்றி உள்ள மக்களை கொஞ்சம் பாருங்கள். எவ்வளோ பேர் உடை என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணணும், அது கேட்குது அப்பா உனக்கு ட்ரெஸ், அம்மாவுக்குலாம் நான் இதோட ட்ரெஸ் கபாரு. இந்த வருஷம் உன் சபையில் யார் ஏழை எளிய விதவை கஷ்டப்படுகிற நிறைய பேர் கண்டிப்பாக வருவாங்க பெரிய சபை, அவங்கள வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணி அந்த பேரெல்லாம் எழுதிக்கிட்டுன்னு வந்து அவங்களுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை என்ன பண்ணு, பாஸ்டாண்ட காசாக கூட இல்லை அவங்களுக்கு தேவையான எடுத்து போய் உன் பாஸ்டாண்டை கொடுத்து அது மூலிமா அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி என்ன பண்ண ஹெல்ப் பண்ணுன்னு சொன்ன ப்ராமிஸா. ரெண்டு நாளாக அதான் சொல்லிட்டு இருக்கேன், அப்போ அதான்ப்பா செய்ய போகிறேன் இதோட நான் எங்களுக்கு எடுக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிச்சு. எளியவர்களுக்கு ஏழைகளுக்கு இறங்குகிற தகப்பன் ஆறாவது, அவனுடைய ஸ்பிரிச்சுவலில் இவ்வளோ சிறப்பான குணங்கள் இருந்தது, அதான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம், எளியவர்களுக்கு இறங்குகிற தகப்பான். ஆகவே அருமையான கத்திரம் யோபு 31:32 வாசிமா, அதில் ஒரு வசனம் இருக்கு பாரு 31:32. பரதேசி வீதியிலே தங்கினதில்லை, வழிபோக்கனுக்கு என் வாசலை திறந்தேன். பாருங்க, வழிபோக்க ராத்திரி தங்குற இடம் இல்லை, அலையறவனுக்கெல்லாம் இவனுடைய யோபனுடைய அரண்மனையை பற்றி எழுதியிருக்கு. அவ்வளோ பெரிய அரண்மனை, அவ்வளோ அழகான ஒரு அரண்மனை அந்த காலத்தில் இருந்ததே இல்லையா. அதில் போய் தெருவில் சுற்றுற பரதேசி பிச்சைக்காரன்லாம் இட்டுன்னு வந்து, நீ தெருவில் தெரியாத என் வீட்டில் இங்கே படுத்து தூங்குன்னு சொல்லி இறக்கம் செய்கிற எளியவருக்கு இறங்குகிற ஒரு தகப்பன். ஆண்டவர் சொல்கிறாரு, இறக்க குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இறக்கம் பெறுவார்கள். ப்ரைஸ் தி லார்ட். அன்னை தெரேசா தன்னுடைய அறையில் மறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாசகம் எழுதியிருந்தாங்களாம், அதை நான் படித்தேன் பாருங்கள், எனக்கே மனசு இறங்கி போச்சு. இவ்வளவும் தன்னுடைய வாலிப வயசுலாம் இழந்தவங்க பெரிய போர்டு எழுதி வச்சுட்டு போயிட்டு மறைச்சாங்களா, என்னான்னு சொன்னால், இறக்க பிறந்திருக்கிற நாம் மற்றவர்களுக்கு இறக்கம் செய்யாமல் இருக்கலாமா? எதுக்காக பிறந்திருக்கிறோம் நம்ம? வாழ போகிறது கிடையாது, நான் இறக்க போகிறேன், என் வாழ்க்கை முடிய போகிறது. இறக்க பிறந்திருக்கிற நாம் மற்றவர்களுக்கு இறக்கம் செய்யாமல் இருக்கலாமா? மதர் தெரேசா எழுதின வாசகம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆறாவது குணநலன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இரக்கம் செய்கிற தகப்பனாக யோபு வாழ்ந்தான், நடைமுறைப்படுத்தினான். இன்றைக்கி நீ கடைசியாக உன்னை பார்த்து முடிக்கலாம். 42:10 யோபு சரித்திரம், 42:10 சீக்கிரம். யோபு 42:10 பாருங்க, தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாக இருந்தான். ஹலோ, கடைசியாக 42:10 நீங்கள் 42:10 வாசித்தினா, யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான். பைபிள்லாம் மூடுமா? பைபிள்லாம் மூடு, முடிஞ்சு போச்சு, இந்த செய்தியை முடிஞ்சு போச்சு. 7 விதமான ஆவிக்குரிய ஒரு அபியாசத்தை உடையவனாக யோபு இத்தனை பாடுகள் துன்பங்கள் மத்தியில் அவனுடைய ஆவிக்குரிய மனநிலை ஒரு துளி கூட 1% கூட அது மாறவே இல்லை. இன்றைக்கு இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்,
ஆவிக்குரிய நிலையில் வேத வாசிக்கிற ஜெபிக்கிற ஆராதனைக்கு வருகிற காணிக்க கொடுக்கிற நல்ல கிறிஸ்துவளாக வாழ்கிறேன் என்று இந்த காஞ்சிபுரத்துக்கு தெரிகிறது. ஆனால் அவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இந்த ஏழு குணாதிசயங்களை யோபு கொண்டது போல, முதலாவது அவன் ஒரு உத்தமன், லிசன் கவனிங்கள், இரண்டாவது பொல்லாப்புக்கு விலகுகிறவன். உன்னை சுற்றிலும் வாழ்கிற இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, நீ எப்படி அதுக்கு விலக வேண்டும். மூன்றாவது ரெண்டாவது தேவனுக்கு பயப்படுகிறவன். நீ தேவனை ஆராதிக்க வருகிற உன்னுடைய வாழ்நாளில் தேவனோடு உள்ள உறவில் உனக்கு தெய்வ பயம் இருக்கிறதா? தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த ரங்கத்தில் நீ தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருக்கிறாயா என்பது முக்கியம். மூன்றாவது பொல்லாப்புக்கு விலகுகிறவன். நீ செய்கிற வேலை, நீ செய்கிற குடும்பத்தில் உன்னை சுற்றி உள்ள மக்கள் மத்தியில் பொல்லாப்பு, லஞ்சம், லஞ்சம் வாங்குற மக்கள் மத்தியெல்லாம் போய் நீ கையிட்டு லஞ்சம் வாங்கக்கூடாது. உன் சொந்த உழைப்பில் பெறாது எந்த காசையும் நீ பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு வரக்கூடாது, அதனால் உன் குடும்பத்துக்கே சாபத்தை வைக்கிறாய். இப்போ நீங்கள் இங்கே உட்கார்ந்து ஆராதிக்கிற இந்த இடத்துல ஒரு செங்கல் கூட என்னை பார்த்து இது இவன் உனக்கு வந்து லஞ்சமாக கிடைத்துன்னு யாருமே சொல்ல முடியாது. பிரைஸ்லா, நான் தூங்கும் பொழுது அந்த சோற்றில் இருக்கிற ஒரு பெயிண்ட் அந்த கரை கூட இது அந்த பையன் கொடுத்தது இவன் மூலியமாக இலவசமாக வாங்கினது என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. என் மனைவி அடிக்கடி ஒரு டம்ளரை கழுவும் போது இது நம்ம இது கிடையாதுங்கன்னு உடனே தூக்கி தனியாக என்ன பண்ணிடுவாங்க, வச்சிருவாங்க. அப்போ யாருடைய பொருளாவது உன் வீட்டில் இருக்கலாமா? யோசிச்சு பாருங்க, மற்றவங்க பொருள் என் வீட்டில் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஆகவே பொல்லாங்கான காரியத்துக்கு விலகி வாழ வேண்டும். அப்புறம் நாலாவது பாருங்க, தன் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினான், உன் சொந்த சரீரமே உன் வாழ்க்கையை கெடுத்துடும். அதை நல்லா ஞாபகம் வச்சு, வேற ஆள் வந்து கெடுக்க தேவையில்ல, உன் சொந்த சரீரத்தையே நீ கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்தலன்னு சொன்னா அதுவே உன்னை கொண்டு போய் சிம்சோனை எப்படி மாவரைக்க வைத்து அந்த ஜனங்களோடு அழிந்து போனானோ அதே கதி தான் நமக்கும் வரும். சாபம் உடலை ஆண்டவர் எத்தனை முறை எச்சரித்தார், என்னென்ன காரியங்கள் செய்தார். அதே காலத்தில் வாழ்ந்த யோசேப்பு எப்படி வாழ்ந்தான், விலகி ஓடினான். இவன் விரும்பி போய் மாற்றான். இந்த சிம்சோன் எப்படிப்பட்ட ஒரு வல்லமை படைத்த, ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று போட்ட வல்லமை உள்ள டெடிக்கேட் பர்சன் எப்படி பாருங்க, ஒரு கேலி கூத்தாக போய் அந்த ஜனங்களுக்கு வேடிக்கை காட்டி அந்த ஜனங்களோடு அழிந்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிதாபமான நிலைமை, கண்களோடு உடன்படிக்கை. இன்றைக்கு நான் சே இதை பார்க்க மாட்டேன், இப்படிப்பட்ட பார்வை எனக்கு இருக்கக்கூடாது. ஆகவே என் பார்வை தூய்மை அடைய வேண்டும். சரீரம் முழுதும் இருளா போயிடும் உன்னுடைய கண் கெட்டதாக இருந்தால். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்களோடு உடன்படிக்கை பண். இன்றைய கால கடைசி காலம். அப்புறம் பாருங்க, பரிசுத்தவான் உன் சொல் செயல் நடக்கைகள். ஒருவேளை நீ பரிசுத்த வாட்டியா வாழலாம், ஆனா பரிசுத்தம் உள்ளவன் என்ன பண்ணா பண்ண, பரிசுத்தமா வாழ். ஆறாவது, எளியவர்களுக்கு இறங்கினான். நம்மை விட கஷ்டத்துல எத்தனையோ கோடி கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறேன்னா, நான் தான் கஷ்டப்படுறேன், நான் தான் பசியில பட்டினியில், கிடையாது. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் வேதம் சொல்கிறது அந்த அவனுடைய சந்ததி கூட அப்பத்துக்கு இறந்து திரிகிறது இல்லை, நீதிமானுடைய சந்ததி. நான் உண்மையாவே காலையில் என் ஜப நேரத்துக்கு முன்னாடி என் ரூம்ல எழுந்து மனைவி கூட இருந்துட்டு நான் 4 மணிக்கு எழுந்து வரேன். வந்த உடனே அறையில் போயிட்டு நான் பார்க்கும் பொழுது நான் என்னுடைய பழைய வாழ்க்கையை யோசித்தேன். சென்னையில் 1981 படுக்க இடம் கிடையாது, ஒரு இன்கம்ப்ளீட்டான பில்டிங். அங்கே ஒரு வாட்ச்மேனை போய் கேட்டு ஒரு மருத்துவ படிப்பு அந்த பயிற்சிக்காக போயிருக்கும் பொழுது தங்க இடம் கிடையாது. ஒரு கிழிஞ்சு போன பாயை போட்டு என் பெட்டியை பக்கத்தில் வச்சு படுத்து தூங்கி எழுந்து காலையில் பாலிப வயசில் இப்படி இப்படி என்ன பாருங்க தலையை, எங்கள் டேவிட் மாதிரி இப்படி தலை இப்படி என்ன ஒன்றும் அப்படியே வெள்ளை இது பறக்குது, அப்படியே சுண்ணாம்பு அடிச்சுக்கிறாங்க அந்த பில்டிங்கு இன்கம்ப்ளீட்டாக. அந்த சுண்ணாம்புலே படுத்து தூங்கிட்டு எழுந்து இப்படி தலையாட்டினோன்னு மொத்த சுண்ணாம்பு யார் தலையில் இருக்குது, என் தலையில். இன்றைக்கு என்னுடைய அறையில் என் மனைவி மகனும் சேர்ந்து அதை நேர்த்தியாக கட்டி அப்பா தூங்கி இளைப்பாரி அல்லது அவர் வேதம் படித்து தனியாக கர்த்தரோடு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கிருபையினால் அந்த ரூமில் நின்று அழுதனான். ஆண்டவரே, இந்த வாழ்க்கை எனக்கு இந்த உலகத்தில் இப்படி கொடுப்பேன்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லைப்பா. அந்த நாளை இந்த நாளை நினச்சி பார்க்கும்பொழுது எனக்கு இப்படிப்பட்ட மேன்மையான வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அருளி செய்திருக்கிறீங்க. அப்போ நான் இன்னும் எவ்வளோ நன்றியாக நான் ஆண்டவருடைய நீதிமானுடைய பிள்ளையான இருந்தீங்கன்னா ஒரு அப்பம் கூட ஒரு வேளை கூட உனக்கு குறையாது.
ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்பம் குறையாது. அதனால தான் நீங்களும் நானும் அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். ஆறாவது, எளியவர்களுக்கு இறங்குறது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குணம். இந்த கிறிஸ்மஸில் தீர்மானம் எடுங்க, நான் என் பாஸ்டாண்ட வந்து ஐயா யார் ஏழை எளிய மக்களோ அவங்களுக்கு இதை உதவி. சரி, கிறிஸ்மஸ் யாருக்கு ராகப்பிரியா சொல்லு பாருங்க, கிறிஸ்மஸ் யாருக்கு சொல்லுமா? இயேசுநாதர் தானே கிறிஸ்மஸ், அவருக்கு தானே பிறந்த நாள். அப்ப நீ ஏன் கொண்டாடுற? அப்ப சாப்பிடுச்சுன்னா நீ என்ன பண்ணா? இயேசுக்கு பதிலா அவருக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போமா? இயேசு இருந்தா என்ன பண்ணுவ? இப்ப அவருக்கு பதிலா யாருக்கு எடுத்து கொடுக்கணும்? இதோ என் சகோதரரில் மிகவும் சிறியவராயிருக்கிற ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆண்டவருக்கு அடுத்தது யார்? ஊழியக்கார் தான் அங்கே இருக்கிறார். அவருக்கு தான் என்ன பண்ண நீ செய்யணும். என்னைக்காவது நீ பாசே பாஸ் அம்மையை பார்த்து அம்மா உங்களுக்கு ட்ரெஸ், அவங்களுக்கு நாங்கள் லட்ச லட்சம் மாதம் அப்படின்னு தான் நீ நினைக்கிறிய கண்டி, அவங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறாங்களேன்னு நினைக்கிறியா? ஹலோ, அப்படின்னா அவராண்ட வந்து இதை சொல்லி கொடுத்தீன்னா அவரு என்ன பண்ணுவார்? வருகிற மக்களுக்கு அந்த உதவியை செய்வார். என்ன பணம் பொருளாதாரத்தை மற்ற மக்களுக்கு உதவி செய்கிற மாதிரி செய்வார். எளியவர்களுக்கு நீங்களை நான் என்ன பண்ண வேண்டாம்? ஏழாவது, கடைசியாக அவன் செய்தது என்னவென்று சொன்னால், தேவனை நோக்கி ஜெபிக்கிறவன். தேவனை நோக்கி என்ன பண்ண வேண்டாம்? ஜெபிக்கிறவன். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய பெற்றோர், உறவினர், என்னுடைய வாழ்நாளில் எனக்கு ஆரோக்கிய குறைவில்லாத எல்லா நாட்களிலும் பிராமிஸாக சொல்கிறேன், எனது உடன்பிறப்புகளான இரத்த சம்பந்தமான என்னுடைய சகோதரிகள், அதே போல் என் மனைவியினுடைய தாய், அவருடைய சகோதரன், பிள்ளைகள் எல்லாருக்காக, அப்புறம் மற்ற ஊழியர் செய்கிறவர்களுக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக. யோபு பாருங்கள், ஒருவேளை தன்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய இருதயத்தில் பாவம் செய்திருப்பார்களோ என்று அவர்களுடைய இலக்கத்துக்கு தக்கதாக எழுந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான், அவர்களுக்காக பலி செலுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பிள்ளைகளுக்காக நீ பரிசுத்தமாக வாழறதுக்கு நீ போதிக்கிறியா? அல்லது அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறியா? என் பிள்ளைகள் வெளியே போகிறாங்கப்பா, இந்த உலகத்துக்கு போகிறாங்க, இந்த உலகத்தில் என்னென்னவோ அசுத்தங்கள்லாம் இருக்குது, அதுக்கு நீ விலகி பாதுகாரு. இங்கே மோசே ஊழியன் செய்கிறார், ஆனால் எனக்கு என் ரூமில் என் முட்டி தேயுது. ஒவ்வொரு நாளும் இளம் ஊழியன், அவருக்கு எந்த விதமான பிசாசின் கிரியைகள், பலவீனங்கள் எதுவும் அவர் என்ன பண்ணக்கூடாது? அஃபெக்ட் பண்ணக்கூடாது ஆண்டவர் அப்படின்னு ஜெபிக்கிற வேலை தான் என் வேலை. ஹலோ, இந்த உலகம் அப்படிப்பட்டதுங்க. உன் பள்ளிக்கு உன் ஸ்கூலுக்கு அனுப்புகிற உன் பிள்ளை அற்புதமான பிள்ளை, அது போகும்போது அங்கே அசுத்தத்தில் போய் மாட்டுது, அதை கத்தர் பாதுகாக்கணும். அதுக்காக முழங்கால இருந்து என்ன பண்ணுனே? ஜபம் பண்ணு. அதை தான் செஞ்சான் இந்த யோபு. தன் சிநேகிதர்களுக்காக அவர் செஞ்ச தவறுக்காக 30 அதிகாரம் முழுசும் குற்றப்படுத்துகிற சகோதரர்களாக இருந்தார்கள், அவங்களுக்காக ஜபம் பண்ணினான். யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் சிறு இறைப்பை மாற்றி. எல்லாம் எழுமி நிற்கலாமா? யோபுவனுடைய ஆவிக்குரிய நிலை இப்படி இருந்தது. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்கிறது? உத்தமமாக நான் வாழ்கிறேனா? தயவுசெய்து உங்கள் மனசில் இறுதி நேரம், வருஷத்தினுடைய கடைசி, ஒருவேளை என்ன கூட நீங்கள் பார்க்க முடியாத ஆயிடலாம், நானும் உங்களை பார்க்க முடியாத நிலைமை எனக்கு வரலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதமான ஆலோசனையை அவர் கொடுத்துருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்கிறது? உத்தமனாக வாழறனா? தேவனுக்கு பயப்படுறனா? பொல்லாப்புக்கு விலகுகிறனா? என் கண்களோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும் அப்பா, கண்டதெல்லாம் பார்க்கக்கூடாது, பிறன் பொருளை இச்சையாதிருப்பாயாக. பரிசுத்தவான், கர்த்தர் பரிசுத்தர், நீ நானும் பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். இஷ்டம் போல வாழ முடியாது, வாழக்கூடாது. அசுத்தன் என்று மற்றவங்க நம்மளை குற்றப்படுத்தக்கூடாது. எளியவர்களுக்கு இறங்க வேண்டும், நம்மை சுற்றியுள்ள மக்களுக்காக இரக்கம் செய்ய. என்னால் முடிந்தது ஒரு நல்ல வார்த்தையாவது பேசி போய் பார்த்து, ஒரு ஆறுதலான வார்த்தையாவது பேசு. உன்னால் பணம் பொருள் கொடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு நல்ல வார்த்தையாவது பேசு. கடைசியாக நீ எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணு. எல்லாவற்றுக்காக, மற்றவங்களுக்காக தேவனை நோக்கி ஜபம் பண்ணு. பிரைசனோ எல்லாம் ஆண்டவரை நோக்கி. அப்பா நான் எப்படி இருக்கிறேன்? யோபனுடைய நிலைமை, எல்லாவற்றையும் இழந்து துன்பங்களை அனுபவித்த அவனுக்கு இப்படிப்பட்ட விடுதலையை தந்து அதிலிருந்து தூக்கி எடுத்து ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்று, ஐயோ அவன் புலம்பும் பொழுது என் தாயின் வயிற்றில் உற்பத்தி ஆவதற்கு முன்பாகவே நான் மரித்திருந்தால் நலமாயிருக்குமே என்றெல்லாம் அங்கலாய் அவ்வளவு வேதனைகளை அனுபவித்த அவனை தேவன் விடுதலையாக்கி இந்த உலகத்திற்கு, எத்தனை தலைமுறைகளில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக,
ஒரு சாட்சியாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்களும் நான் அப்படிப்பட்ட நடக்கை உள்ளவர்களாக மாற வேண்டும். அந்த ஸ்பிரிச்சுவல் எனக்குள்ள இருக்க வேண்டும். அப்பா, எனக்கு வண்டி இருக்குது, வீடு இருக்குது, அழகு இருக்குது, இதெல்லாம் முக்கியம் இல்லை. என்னுடைய ஆவிக்குரிய நிலையில் இந்த குணாதிசயங்கள் என்னில் இருக்கிறதா அப்படின்னு நீங்களும் நானும் பார்க்கணும். ப்ரைஸ் தி லார்ட். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கஷ்டங்கள் வருங்கால் கழிப்பாக எண்ணு, இஷ்டமுடன் ஜபம் என் நேரம் பண்ணு. கஷ்டங்கள் வருங்கால் கழிப்பாக எண்ணு, இஷ்டமுடன் ஜபம் என் நேரம் பண்ணு. நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு, நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு. துஷ்டனின் சூழ்ச்சியை தூய நாள் வெல்லு, நெஞ்சமே வீணா சோர்ந்து போகாதே. தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணா இயேசுவின் சிந்தையில் இருந்திட வேண்டும், இயேசுவின் ஆவியில் இயங்கிட வேண்டும். இயேசுவின் சிந்தையில் இருந்திட வேண்டும், இயேசுவின் ஆவியில் இயங்கிட வேண்டும். இயேசுவை போல் எல்லாம் சகித்திட வேண்டும், இயேசுவை போல் எல்லாம் சகித்திட வேண்டும். இயேசுவின் கிருபையை பெற்றிட வேண்டும். நெஞ்சமே வீணா சோர்ந்து போகாதே. தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணா. அன்பின் பிதாவே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனையுடைய இறுதி வேளைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை இறுதி வேளையில் காலை முதல் மட்டுமாய் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய ஆலயத்திலும் நம்முடைய ஆலயமாகிய எங்களுக்குள்ளும் நீர் வாசமாக இருக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திலே நாங்கள் உண்மை ஆராதித்து தொழுது கொண்டு உம்முடைய வார்த்தையை கேட்டு அதை எங்கள் மனதிலே வைத்து ஒரு காலம் பிசாசு அந்த வார்த்தைகளை எங்களுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து போடாதபடிக்கு பத்திரமாய் அதை எங்களுடைய இல்லங்களுக்கு கொண்டு சென்று என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் யோபினுடைய ஆவிக்குரிய நிலை இப்படி இருந்தது, என்னுடைய நிலை இப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல தீர்மானத்தோடு நாங்களும் செயல்பட ஆண்டவரே, யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது அவன் சிறையிருப்பை மாற்றினது போல நம்முடைய பிள்ளைகள் வியாதி பிரச்சனை, கடன் பிரச்சனை, கணவன் மனைவி பிரிவினைகள், பலவிதமான துன்பங்கள், பாடுகள் மத்தியில் அவர்கள் இந்த ஆலயத்தில் இருந்தால் கர்த்தர் அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றி யோபுவை ஆசீர்வதித்தது போல முன் இருந்ததை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலமை இரட்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொன்னபடி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உங்களுடைய சமூகம் பிரச்சனை கூட செல்லட்டும். அவர்கள் குடும்பம், வேலை ஸ்தலம், சமுதாயத்தில் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருந்து வழி நடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வழிநடத்தல் சமாதம் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக இந்த நாள் ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவர் வருகை மட்டும் கர்த்தர் நம்மை ஆண்டு வழி நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.